இந்திய சமுதாயத்தில் மாணவர்களின் வளர்ச்சியில் பெரிதும் வித்திடுவது பெற்றோரே, ஊடகமே, சமுதாயமே. தூள் கிளப்ப போவது யார்? நம்மூர் மொட்டுக்களே. இவர்களை வழிநடத்த வருகிறார் நெறியாளர் சா பிச்சுமணி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். புனித அண்ணம்மாள் ஆலயம், வடக்கு கோணம், நாகர்கோவில். புனித குழந்தை தெரசாளர் சபை, சிறார் இயக்கம் மற்றும் இடம் மாணாக்கர் இயக்கத்தின் சார்பாக நடைபெறுகின்ற ஆறாம் திருவிழா மிகச் சிறப்பாக அரங்கேறி கொண்டிருக்கிறது. இந்த விழாவுக்கு தலைமையேற்று தலைவர் உறவு அணங்கியிருக்கின்ற பங்கு அரட்பணி பேரவை துணைத் தலைவர் திரு பிரிட்டோ அவர்களே மற்றும் பங்கு தந்தை அருட்தந்தை ரவி கர்சன் கென்னடி அவர்களே, இங்கே வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற பங்கு பேரவை துணைச் செயலர் திருவாளர் ஜோனி அவர்களே மற்றும் அருட் சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சிக்காக என்னை தொடர்பு கொண்ட அருமை சகோதரர் உபால்ட் அவர்களே, இந்த அரட்டை அரங்கத்திலே தன்னுடைய திறமைகளை அரங்கேற்ற இருக்கின்ற அன்பு குழந்தைகளே, அவர்களை வழிநடத்தி இருக்கின்ற பெற்றோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான கனிவான வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரட்டை அரங்கத்திலே இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு மாணவர்களின் வளர்ச்சியில் பெரிதும் வித்திடுவது பெற்றோரா, ஊடகமா, சமுதாயமா என்று ஒரு அணிக்கு மூன்று பேர், ஒன்பது பேர் தங்களுடைய அணியின் வாதங்களை எல்லாம் இங்கே கொட்ட இருக்கிறார்கள். மேலே நாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இவர்களுக்கு ஒரு ரிகர்சல் வச்சு பார்க்குறப்பவே இவ்வளவு திறமைசாலிகள் இந்த ஊரில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். இந்த குழந்தைகளுக்குள்ள இவ்வளவு திறமையா அப்படிங்கிறது எண்ணி கொஞ்சம் வியப்பாகவும் இருந்தது. இவங்களோட சேர்ந்து நம்ம எப்படி பேச போகிறோங்கிற பயமும் இருந்தது. நான் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் அவ்வளவு திறமைசாலிகள். வாத்தியாரே படாத பாடுபடுத்தும் போது நம்மளாம் மாத்திரம். ஒரு ஸ்கூலில் வாத்தியார் சொன்னார், காவிரி தென்பெண்ணை பாலாறு, அங்கிருந்து ஒரு பையன் சொன்னான், வாத்தியாருக்கு என்ன கோளாறு? ஒரு கேள்வியிலே அவர் சொல்லி முடிஞ்சு போச்சு. அடுத்தல திரும்ப அதையும் தான் விட்டான்னா அடுத்ததும் கிண்டல் பண்ணான். நீராறும் கடல் உடுத்த அவன் அங்கிருந்து நீ எனக்கு என்ன கொடுத்த? எனக்கென்ன மனக்கண, அவன் அங்கிருந்து எனக்கென்ன உனக்கண்ண? அப்படின்னா எதையுமே ஜாலியா அப்படியே டேக்கிடிசி பாலிசியில் எடுத்துக்க வாங்கி அவன் அந்த அளவுக்கு திறமசாலி. ஒரு ஸ்கூல்ல கூட வாத்தியார் கேட்டார், தம்பி நேற்று ஏன்டா ஸ்கூலுக்கு வரல? இல்ல சார், நேற்று உங்களை ஆஸ்பத்திரியில பார்த்தேன். அதுக்கு என்னடா, நடக்க முடியாம நடந்து போனீங்க? அதுக்கு என்னடா, ரொம்ப மோசமா இருந்தீங்க? அதுக்கு என்னடா, இல்ல உங்களை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி, அதுக்கு என்னடா, இல்ல ஸ்கூல்ல லீவ் விட்டு இருப்பாங்கன்னு வரலங்க. அப்படின்னா என்ன கணக்கு போயிட்டான், வாத்தியார் சொல்லி முடிஞ்சிருக்கும். அப்படின்னா எங்க யாரு எப்படி ஓகேங்கிறது ரொம்ப விவரமான பசங்க. இன்னொரு ஸ்கூலில் வாத்தியார் கேட்டார், உலக உருண்டையை காமிச்சு தம்பி, இது என்னப்பா? ஒரு பையன் சொன்னா, உலகெங்கும் சின்ன திரைகளில் வண்ண கோலங்கள் படைப்பது உங்கள் ராஜ் டிவி. அவர் பூகோள உருண்டையை கேட்டால் இவர் ராஜ் டிவியில் இருக்கார். சரி, பூகோளம் தெரியல, வரலாறு தேசியமாக பார்த்து அசோகர் குளங்களை வெட்டினார், மரங்களை நட்டார். எதுக்குடா? ஒரு பேர் தெளிவாக சொன்னா, குளங்களை வெட்டினது பெண்கள் குளிக்கிறதுக்கு, மரங்களை நட்டது நாம ஒளிஞ்சு கிடந்து பார்க்கறதுக்குன்னு. விவரம் கேட்டனா, உட்கார். பூகோளம் தெரியல, வரலாறு தெரியல, ஆனாலும் அறிவியல் தெரியுமான்னு பார்த்து ஒரு கண்ணாடி குழுவை எடுத்து 50% நைட்ரிக் ஆசிட் ஊற்றிருக்கேன், 50% ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஊற்றிருக்கேன், இந்த 5 ரூபா நினைத்து உள்ள போட போறேன், கரையுமா கரையாதாடா? ஒத்துருக்கும் தெரியல. ஒரு பேர் சொன்னா, கரையா சார், எப்படிடா கண்டுபிடிச்ச? சார், எனக்கு ஆசிட் பத்தி ஒன்றும் தெரியாது, ஆனா உம புத்தி நல்லா தெரியும். ஏய், என்னடா சொல்ற, 50 விசா தொலைச்சாலே 5 நாளைக்கு அழுவிற, 5 ரூபா கரையும்னா உள்ள ஓடுவேறவே? அப்படின்னா அவர்களுக்கு இருக்கிற திறமை, அவர்களுக்கு இருக்கிற ஆற்றல், அவர்களுக்கு கிடைக்கிற விஷயங்கள் எல்லாமே வேற. இன்னைக்கு பெற்றோர்களே ஆசிரியர்களை தாண்டி அவர்களை அவங்களுக்கு உலகம் ஏகப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்து கொட்டிக்கிட்டே இருக்கு. அந்த சூழ்நிலையில அந்த குழந்தைகள் இன்னைக்கு பெற்றோர் தான் அப்படின்னு ஒரு 3 பேர், ஊடகம் தான் அப்படின்னு ஒரு 3 பேர், சமுதாயம் தான் அப்படின்னு ஒரு 3 பேர். உண்மையிலே பெற்றோரா அப்படின்னு பார்த்தோம்னா பெற்றோர் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு காலத்துல பெற்றோர்னா அப்படி இருந்தாங்க. அந்த காலத்துல அம்மாங்கிறவ தாலாட்டுப்பான்னா, மாமன் அடித்தான மல்லிகைப்பூ செண்டாலே, அத்தை அடித்தாள் அரளிப்பூ தண்டாலே, ஏன் எழுத கண்ணீர், நீ எழுத கண்ணீர், இஞ்சிக்கு இறைச்சி எலுமிச்ச வெறோடி, மஞ்சளுக்கு இறைச்சி மருதானி வெறோடி, தொட்டில் நினைக்கும் முறை தூக்கம் கலையும் முறை, கண்ணான கண்மகனே கண்ணுரங்கு சூரியனே பாடு. இது எப்போ? 1960 முன்னாடி. இன்னைக்கெல்லாம் இருக்கிற அம்மாவுக்கு தாலாட்டு தெரியாது.
அதுல எங்க பக்கத்து வீட்டுல குழந்தைய தொட்டில போட்டு அந்த அம்மா பாடுது, ரோ 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 ரொங்க பட்டாணி உங்க அப்பா விளங்க மாட்டான் தூங்க பட்டாணி, குழந்தை தூங்குறதுக்கு அவன் அப்பா விளங்காம போடுமா. இன்னொரு அம்மா தாலாட்டு பாடுது, தாலாட்டு தெரியல, அது தாலாட்டு அவளுக்கு பாடுறதோட மாமியாளுக்கு பாடுது. பூமியோ நல்ல பூமி எனக்கு வாஜ புண்ணியரு நல்லவரு, புண்ணியர பெத்தெடுத்த பெருங்குரங்கே தொந்தரவு. பெருங்குரங்க யாரோ மாமியார். இப்போ குழந்தையை விட்டுட்டு கிழவிக்கு பாடுது. அதனாலதான் இதெல்லாம் வேண்டாம்னு சினிமாக்காரன் தாலாட்டு சொல்லி கொடுத்தான். கொஞ்சம் பெரிய வீடா இருந்தா தொட்டில நீட்டி ஆட்டலாம். செல்வமே எந்த ஜீவனே தொட்டில அங்கேயும் போயிட்டு வரும். சின்ன வீடா இருந்தா செல்வமே உள்ள தலை ஜெபத்துல போட்டு ஜொலி முடிச்சுக்கும். அதுக்காக பாட்டை சுருக்கணும். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே. இப்ப தொட்டில் இப்படி ஆடுறதே இல்லை. மேல ஒரு ஸ்பிரிங்க போட்டு அதுல தொட்டில போட்டு அதுல குழந்தைய போட்டு காலையில எடுத்துட்டா சாயங்காலம் வரைக்கும் குளிச்சுட்டே இருக்கு. கொஞ்சம் வேகமா எடுத்துட்டா வடசேரி பஸ் ஸ்டாண்ட்ல இடம். இதுக்குன்னே இந்த அம்மா பாட்டு வச்சிருக்கா, கும்பிட போன தெய்வம். அந்த பையன் ட்ரௌசர் இல்லாம தெருவில் ஆடிட்டு இருக்கான். நல்லா இருக்கிற குழந்தை நாசமா இருக்கிறது பெற்றோர் தான், சமுதாயம் தான், ஊடகம் தான். ஆனா யாரோ வழிகாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பேசுறது அவங்க தயாரா இருக்காங்க. அதனால அவர்கள் தான் இன்னைக்கு ஹீரோக்கள். நம்ம எல்லாம் டம்மி பீஸு. அந்த குழந்தைகள் எவ்வளவு சூப்பரா பேச போறாங்க அப்படிங்கிறத நீங்க எல்லாம் நேரடியா பார்த்து உற்சாகத்தோட கைத்தட்டுங்க. குழந்தைகள், உங்கள் குழந்தைகள் நாளைய தலைவர்கள். அந்த குழந்தைகளை நல்லபடியா உருவாக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. அந்த குழந்தைகளின் திறமைக்கு அஸ்திவாரம் போட்டு கொடுத்த அத்தனை பெருமக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பெறலாமா? ரைட், முதல்ல யார் ஆரம்பிக்கிறா? ரைட், உங்க பேரு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். சத்தமா முதற்கண் வணங்கி எம்மை ஈஞ்செடுத்து உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய எம் தாய் தந்தையரே, உம்மையும் வணங்கி அவையோருக்கும் கவையோருக்கும் என்னணி தோழர்களுக்கும் எதிரணி காமெடி பீஸ்களுக்கும் வணக்கத்தை கூறி மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் வித்திடுவது பெற்றோரே 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 என்பதை நிரூபிக்க வந்துள்ளேன். ஐயா, சமீபத்துல காஷ்மீர்ல ஒரு போர் நடந்துச்சு. அல்ல, வீரமரணம் அடைஞ்ச வீரர்களுடைய உடைமைகளை அவங்க அவங்க வீட்டுல ஒப்படைக்கிறது வழக்கம். அதே போல ஒரு வீரனுடைய உடையை அவங்க வீட்டுல ஒப்படைக்க சில அந்த இளம் மனைவி அந்த உடையை வாங்கி அவளுடைய ஒரே மகன் அதாவது 6 மாத மகனை பார்த்து கூறுகிறாள், மகனே, இந்த உடையை என் நெஞ்சிலேயே வைத்துக் கொள்வேன், நீ பார்க்கும் இடத்தில் வைத்துக் கொள்வேன், உன் கண்முன் வைத்துக் கொள்வேன், எஞ்சி இந்த உடையின் நீளம் அகலம் உன் தந்தையின் உள்ளம் உனக்கு ஒத்து வருகிறதோ அன்று உன்னையும் நான் அனுப்புவேன் இராணுவத்திற்கு என்று வீரத்தை ஊட்டி விளக்கின்றாள் அந்த வீரத்தாய். ஐயா, நீங்க பிறக்கும் போது ஒரு எத்தனை கிலோ வந்திருப்பீங்க? பிறக்கும் போது ஒரு எத்தனை கிலோ வந்திருப்பீங்க? நானா? நான் பிறக்கும் போது 3/4 கிலோ இருந்தேன். மினிமம் ஒரு 3 கிலோ வச்சுக்குவோம் ஐயா. மினிமம் இருக்கணும், நான் மேக்சிமமே அவ்வளவுதான் இருந்தேன். அந்த 3 கிலோல இருந்துட்டு உங்களால ஏதாவது சாதிக்க முடிஞ்சதா ஐயா? ஆமா, சாதிக்க முடிஞ்சதே. நான் பிறக்கும் போதே கையை மூடிட்டே பிறந்தேனா. அப்புறம் எல்லாருமே சிரமப்பட்டு கையை திறந்து பார்த்தா கையில ஒரு மோதிரம் இருந்தது. பிறக்கும் போதே நர்ஸ் மோதிரத்தை நோட்டிட்டு இருந்தவனா. அந்த 3 கிலோ வந்த என்ன இன்னைக்கு 30 கிலோவா மாத்தி உங்க முன்னாடி நிக்க வச்சிருக்காங்கண்ணா, அதுக்கு காரணம் அந்த பெற்றோர் தானேயா? அவங்க போட்ட சோறு தானே? என்ன இந்த 30 கிலோ ஆக்கிறதுக்கு என்னென்ன பாடுபட்டிருக்காங்க தெரியுமா ஐயா? இரவும் பகலும் உழைச்சி வேர்வைய சிந்தி உழைச்சி எனக்கு உணவு ஊட்டி என்னை படிக்க வச்சு எத்தனை நாள் எனக்கு சுகம் இல்லாம இருக்கச்சுல எங்க அம்மா அப்பா முழிச்சு இருந்தாங்க தெரியுமா ஐயா? இப்படிப்பட்ட பெரிய தியாகிகளா இருக்காங்க பெற்றோர்கள். மகாத்மா காந்தி அவர் எப்படி ஒரு விடுதலை வீரரா மாறினார், அவருக்கு அந்த ஊக்கத்தை கொடுத்த யாருன்னு தெரியுமா ஐயா? ஊக்கத்தை கொடுத்தது யாரோ ஊக்குவிக்கிறவங்கன்னு நினைக்கிறேன் ஐயா. உங்களுக்கு ஒரு 7 வயசு இருக்கச்சுல, காந்திக்கு காந்திக்கு அவங்க அம்மா அவங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்தாங்க. அது என்னன்னா, மகனே, நீ இந்த வீட்டிற்காக மட்டும் வாழ வேண்டாம், இந்த தாய் நாட்டிற்காக வாழ வேண்டும் மகனே என்று அந்த பிஞ்சு மனதில் விதைத்த விதைதான் இன்று மகாத்மா என்ற மிக பெரிய விடுதலை வீரரை நமக்கு வழங்கி இருக்கிறது. நடுவர் அவர்களே,
அன்பு காட்ட அம்மாவும் அறிவு புகட்ட அப்பாவும் இருக்கும் போது எனது வாழ்வில் முன்னேற எந்த சக்தியும் தேவையில்லை. எனவே தான் நான் சொல்கிறேன், மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் வித்திடுவது பெற்றோரே பெற்றோரே பெற்றோரே. ஐயா இருக்கட்டும், அவங்களே இருக்கட்டும், அந்த பெற்றோரே இருக்கட்டும், ஆனா அந்த 6 மாசம் குழந்தை என்னையா பாவம். மூணு மாசம் குழந்தை நிக்க நல்லா நல்லது. அந்த குழந்தைகளை பால்டப்பா குடுக்கறது போல இவ்வளவு பெரிய சட்டையை கொண்டு குடுக்கறாங்க. அந்த குழந்தைகிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்களா, ஐயா நான் உன்னை ராணுவத்துக்கு ஆக்க போறேன், அந்த வேலைக்கு ஆக்க போறேன், இந்த வேலைக்கு ஆக்க போறேன்னு இவங்களே முடிவெடுத்துருவாங்க. ஏன்னா இவங்க சின்ன பிள்ளைல நினைச்சிருப்பாங்க, நான் வளர்ந்தோன்னா எப்படியாவது ராணுவத்துக்கு ஆயிரணும், அது நடக்காதோன்னா இவ பிள்ளைய எப்படியாவது ஏசி நீ ராணுவத்துக்கு போவா, நீ ராணுவத்துக்கு போவா, நீ எப்படியாவது போக வச்சிருவாங்க. பெற்றோர்னாலே அப்படிதான், அப்படிதான் செய்யறாங்க. நீ ஃபாரின் போ, ஃபாரின் போன்ட்டு அதுக்கப்புறம் இவங்க படுக்கல ஏறின் போயிட்டு இருக்காங்க. ஆமாம், போட்டுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இந்த அரட்டை அரங்கத்தில் குடுமி வைக்காதானால் லிங்கில் அக்கௌண்ட் வைத்திருக்கும் நாட்டாமே, சொம்பு வைக்காதானால் ஸ்மார்ட் போன் வைத்திருக்கும் பஞ்சாயத்து தலைவரே, மாட்டு வண்டியில் வராதானால் வீடியோ பதிவு காரில் வந்த எங்கள் 8 பட்டி ராசாவே, இல்ல எங்கள் 9 பேரின் வாட்ஸ்அப் குரூப் நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு பையன் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரோம், வீட்டுக்கு வர வழியில கையில ஒரு பிரைஸ் தூக்கிட்டு வரோம். அன்னைக்குதான் அவ ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே நடந்திருக்கு போல, அவ அம்மாட்ட சொல்லி சந்தோஷப்படலான்னு வந்திருக்கோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவ அம்மா அழுதுகிட்டு இருக்காவ. வீட்டுக்கு வந்தா அவ அம்மா அழுதுகிட்டு இருக்காவ. அவ அம்மா அழுதுகிட்டு இருக்காளா? ஆமா, யானு கேட்டா நின்னுல இந்த நாயகி கதை முடியட்ல, நின்னுல இந்த அழகு கதை முடியட்ல, ஒவ்வொரு கதையும் முடியட்டு முடியட்டுன்னு சொல்லாவ. அந்த பிள்ளைகள் சொல்லது என்னைக்காவது கவனிக்காவலையா அந்த பெற்றோர்? இது அந்த அம்மா மட்டும் இல்லப்பு, இன்னைக்கு மத்தியானம் எங்க வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன், என் வீட்டுக்காரி அங்க பக்கத்துல உட்காந்து டிவி பாத்துட்டு இருந்தது, எனக்கு திடீர்னு விக்கல் வந்துட்டு, அம்மா விக்கல் வருது தண்ணி கொண்டான்னு கொஞ்சம் இரவு விளம்பரம் போடட்டும். பெற்றோர்கள் ஐயா ஒண்ணில இருந்து ஆசிரியர் நல்ல பாடம் இருக்கணும், எல்லாத்தையும் இவங்களாவது நல்லா கவனிக்கணும், இந்த ரெண்டு வந்தா கைடு எதுக்கு, அதான் பெற்றோர் வாங்கி கொடுக்கல. அப்ப ஆசிரியர் நல்ல பாடம் எடுக்கனால இவன் விளங்கல, இவன் விளங்காம போனதுனால பெற்றோரும் விளங்காம போட்டுன்னு விட்டாங்க. அப்ப குத்தச்சாட்டு யாரு? ஆசிரியர் தான், அப்படிதானே? அத பெற்றோரும் சேர்ந்தா படிக்க வைக்காது. அவரு தானே போய் பள்ளியிடம் பார்த்து படிக்க வைக்காக. எங்களுக்கு இன்று பாட்டிகள் கதை சொல்வதில்லை, கார்ட்டூன் சேனலில் தான் கதை சொல்லி கொண்டிருக்கிறது. பாட்டி எங்க இருக்கா? பாட்டி புறம் முதியோர் இல்லத்துல இருக்கா? அது அந்த காலத்துல தானே கதை சொல்லுவாங்க, இந்த காலத்திலேயே கதை சொல்லுவாங்க. வீட்டுல யாரும் எங்களோட உரையாடுவதில்ல, அதனாலதான் நாங்க கார்ட்டூன் சேனல்கள்ல பொம்மைகளோட உரையாடுறோம். ஸ்கூலுக்கு போனா படி படி படி, வீட்டுல இருந்து டியூஷனுக்கு போனா படி படி படி, எங்களுக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷனே வேண்டாமா? பேசலன்னா அடி அடின்ட்டு வாராம பாரு. நாங்க என்ன ரோபோட்டா? எங்களுக்குன்னு ஒரு மன அமைதி வேண்டாமா? கொஞ்ச நேரம் டிவி பார்த்தா பொறுக்காதே. என்னப்பா உட்கார முடியல? துள்ளி திரிகின்ற காலத்தில் எனது துடுப்படைக்கு பள்ளிக்கு அனுப்பவில்லையே தந்தையை பாலகனே என்று தந்தையை கணிந்து கொள்கிறார் ஒரு கவிஞன் ஒருவன். சரி, நடுவர்களே நெல்லிக்காவை சாடும் போதுல கசக்கதான் செய்யும், அதுக்கு அடுத்து அது கூட தண்ணி குடிச்சாதான் அது இனிக்கும். சரி, பெற்றோர்கள் இப்ப படிக்க வைக்கிறது மாணவர்கள் வருங்காலத்தில் பெரிய வெற்றி பெற வேண்டுதான். ஆனா அவங்க எப்ப அந்த செங்கலே மம்மட்டியை தூக்காங்களோ அப்ப அப்பதான் அவங்களுக்கு தெரியும் அந்த படிப்பை பற்றி. ஓ, செங்கல மம்மட்டி தூக்கிறதுக்கு எதுக்கு படிக்கணும்? முதல்ல நெல்லிக்காய் திக்கும் போது கசக்கத்தான் செய்யும், நெல்லிக்காய் தின்னுட்டு அப்படி விட்டுறக்கூடாது, ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சேனா இனிக்கும், அது கசக்கிறது தான் பெற்றோர். அப்புறம் உடனே நீ வேலை கிடைச்சி அழகான பொண்டாடி கடிச்சு போக போற, அதான் இனிப்பு அப்படின்னு அவர் சொல்லுவார். ஒரு நாள் நான் எங்க மாமா கிட்ட கேட்டேன், அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையா? ஆமா, அதுக்கப்புறம். சரி மாமா, மாமா நீங்க வாட்ஸ்அப்ல இருக்கீங்களா? நீ அதுக்கு அவர் இல்லடா நான் சைதாபேட்டையில இருக்கேன்னு சொல்லாரு. எவ்வளவு அப்பாவியா இருக்கிறாரு பாருங்க. ஆனா அப்படிதான் இருக்கும், நேத்து ஒரு ஆளுந்து வேண்ட கேட்டான். ஆமா, என்ன பண்ணது? உங்களை எங்கேயோ பாத்துருக்கேன்னா? இல்லையப்பா, என்னையோ எங்கேயோ பாத்துருக்கேன். வாட்ஸ்அப்ல இருக்கீங்களோ? இல்லப்பா. பேஸ்புக்ல இருக்கீங்களோ? இல்லப்பா. இல்ல எங்கேயோ பாத்துருக்கேன்னா? வீட்டு மாடியில தாண்டா இருக்கானே. இப்ப நீங்க ஸ்டேஜ்ல எல்லாம் நிக்கிறீங்க, வாட்ஸ்அப்ல எப்படி இருக்கீங்க? இப்ப நீங்க ஸ்டேஜ்ல நிக்கிறீங்க, நல்லா இருப்ப என்ன விட்டுறா? சரிங்கடா. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு பையன் நல்லா படிப்பானோ, அந்த பையனை பார்த்து அந்த ஸ்கூல்ல உள்ள பிரின்சிபல் சொல்லியிருக்காரு,
நீ இந்த தடவை 1100 மார்க் எடுத்தானா 10000 ரூபாய்ல பரிசு வாங்கிடுறே நீ 10000 ரூபாய்ல பரிசு வாங்கிடுறே நீ சூப்பர் அதுக்கு அதே மாதிரி அந்த பையன 1150 மார்க் எடுத்தானோ அதுக்கு அந்த பிரின்சிபல் கேட்டிருக்காரு உனக்கு என்ன பரிசு வேணும் நீ அந்த பையன் எனக்கு ஸ்மார்ட் போன் வாங்கி தாங்கன்னு சொல்லிருக்கோம் அந்த பிரின்சிபல் அதிர்ச்சியோடி என்னடா நீ இப்படி கேக்குற நான் நினைச்ச நீ 10000 ரூபாய்க்கு புக் இல்ல வாங்கியப்பன்னு நினைச்ச நீ இப்படி கேக்குறன்னு சொன்னாராம் அதுக்கு அந்த பையன் 10000 ரூபாய்க்கு எத்தனை ஒரு 100 110 புக் வாங்கி தந்துறியே ஆனா எங்க செல்போன்ல பத்தி செல்போன பத்தி அப்படியே உலகத்துல எந்த மூலையில எந்த புக் ஒளிஞ்சிருந்தாலும் அதுல இருந்து எங்க இருந்த இடத்துல இருந்து அந்த புக் எடுத்து படிச்சலாம்லயா எனவேதான் சொல்கிறேன் மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெருமிதி விடாது எங்க ஊடகமே உங்க ஊடகமா ஆமா நீ வச்சு நடத்திட்டு இருக்கியா ஆமா சரி சரி ஐயா ஊடகமாவே இருக்கட்டும் ஊடகமாவே இருக்கட்டும் இதுக்கு எதுக்கு இவ்வளவு சிரமம் படுறீங்க ஐயா நம்ம மாணவர்கள்ட்ட நம்ம மாணவர்கள்ட்ட ஒரு பைக்கும் ஒரு போனும் இருந்தா போதும் அவங்களுக்கு அதான் வாழ்க்கையே இருப்பாங்க ஐயா நம்ம மாணவங்க அங்க ஒரு பொண்ணு வரோம் பைக் எடுப்பான் ஸ்டார்ட் ஆகிடே மச்சினா 40ல போறேன் மச்சினா 60ல போறேன் மச்சினா 80ல போறேன் மச்சினா 100ல போறேன் மச்சினா லாரிக்குள்ள போறேன் ஐயா செல் எடுக்காம எப்படியா போன் சும்மா போன் வச்சு பேசுவாரு இல்ல செல் எடுக்க பைக்ல போகும்போது செல் எடுக்கான்றா ஆமா செல் ஆன் பண்ணாம சும்மா பேசிட்டு இருந்திருவே உனக்கு உட்கார்ற இடத்துல எது பிரச்சனையா ஆமா இருப்பே உட்காரு மச்சினா 108 வாரேண்டா ஐயா 100ல போறவன் கடைசில 108ல வரான் ஐயா இந்த உலகத்துல பாதி உயிர்கள் போவதுக்கு காரணம் இந்த ஊடகம் ஐயா ஐயா நீங்க சின்ன வயசுல யாருக்காவது உதவி செஞ்சிருக்கீங்களா ஐயா நான் சின்ன வயசுல எங்க அப்பாக்கு உதவி செஞ்சிருக்கேன் ஐயா ஒரு அம்மா ரோட்ல தள்ளாடி போயிட்டு இருந்தாங்களா அப்போ பக்கத்துல ஒரு வீட்டுக்குள்ள போய் அம்மா பசிக்குது சாப்பாடு தாங்கன்னு கேட்டாங்களா அப்போ அந்த வீட்ல உள்ள அம்மா வந்து பாத்துட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்களா இத பாத்துட்டு இருந்த ஒரு சின்ன பிள்ளை அவங்க வீட்டுல இருந்து வேற ஒரு 30 ரூபாய் எடுத்து கொடுத்து சண்டை வருவர்களே 30 ரூபாய் மனநிலையில் தேவைப்பட்டவருக்கு உதவக்கூடிய மனநிலை சமுதாயத்துல மட்டும்தான் ஐயா ஐயா நம்ம கேரளால இப்போ நடக்க மண்சரிவுல 72 மக்கள் உயிர் இழந்துட்டாங்க ஐயா மிச்சிருந்த மக்களுக்கு பசியில துடிச்சிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு உணவு கொடுத்தது எங்க சமுதாயம் தானயா ஐயா சமுதாயத்துல 3 வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க அந்த கேரளால ஒண்ணு மாதிரி சின்ன பையன் ஒரு பையன் என்ன பண்ணா தெரியுமா ஒரு ஆம்புலன்ஸ் வந்து இந்த உயிர்களை காப்பாத்துறதுக்கு வழி தெரியாம நின்னுது எப்படி வர்றதுன்னு தெரியல பூரா நீர் தேங்கி இருக்கு அந்த சின்ன பையன் அந்த தண்ணிக்குள்ள விழுந்து அப்படியே அந்த ஆம்புலன்ஸ் முன்னாடியே நீந்தி நீந்தி வந்து அந்த பாலம் எங்க இருக்கோ அங்க வந்து அடையாளம் காட்டி இந்த ஆம்புலன்ஸ் ஊருக்குள்ள வர்றதுக்கு தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் ஆத்துக்குள்ள இறங்கி இது என்னன்னா அந்த சமுதாயம் அவனுக்கு வழிகாட்டி இருக்கு அப்படிதானே அதுதான் நீங்க அந்த மாதிரி செஞ்சிடற யா சமுதாயத்துல 3 வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க தேவைப்படும் போது உதவர்களும் இருக்கிறாங்க இருப்பத கொடுத்து உதவர்களும் இருக்கிறாங்க உதவினி வந்துட்டா தண்ட இருக்க கொடுக்காம இருக்கிறவர்களும் இருக்கிறாங்க நடுவர்களே இன்னொருத்தனும் இருக்கான் 5 ரூபா கொடுத்துட்டு 50 ரூபா பிடிட்டு போறணும் இருக்கான் ஐயா அப்படிப்பட்ட சமுதாயம் எங்க சமுதாயம் இல்லையா ஓ இது கொடுக்கற சமுதாயம் ஆமா ஐயா அப்ப கெடுக்கிறது பூரா இதான் இத தாண்டா எதிர்பார்த்த ஐயா நம்ம திருவிவிலியத்துல வலக்கை செய்வது இடக்கை அறியாதிருக்கட்டும்னு ஒரு வசனம் இருக்கு ஐயா ஒருத்த கொஞ்சம் கொடுத்தானா அதை விட நான் அதிகமா கொடுப்பேன் அவனோட அதிகமா கொடுக்க கூடிய போட்டி மனப்பான்மை உதவிகள் குவிஞ்சு கிடக்கிற இந்த சமுதாயத்துல மட்டும்தானே ஐயா ஐயா நம்ம மெரினா பீச் கடற்கரையில இவ்வளவு கொடுப்பேன் அவ்வளவு கொடுக்காங்க பஸ்ல உட்கார் ஸ்டாண்டிங்ல எந்திரிச்சு இடம் கொடுக்க மாட்டேங்க அதுல இந்த பெண்கள் பாத்துருக்கீங்களா ஆண்களாவது எந்திரிச்சு இடம் கொடுத்துப்பாங்க இந்த பெண்கள் கிளீனா வருவாங்க ஒரு ஆம்பளையால் உட்காந்துருந்து பக்கத்துல இருந்து பொம்பளையால் நிக்கல எந்திரிச்ச என்ன அவர் ஆம்பளையால் நான் உட்காந்துருக்கோம்ல ஒரு ஆள் தானே உட்காந்துருக்கு எந்திரிச்ச என்ன டிரைவர் ஒரு ஆள் தானே உட்காந்துருக்கான் போய் எழுப்பேன் அப்படி ஒரு முதியோர் நிக்காரு ஒரு சின்ன குழந்தைய வச்சு நிக்காங்கன்னா எந்திரிச்சு இடம் கொடுக்கறதும் ஒரு உதவி தான்
யா அப்படிப்பட்ட சமுதாயம் எங்க சமுதாயம் இல்லையா இது இடம் கொடுக்கிற சமுதாயம் எல்லாருக்கும் உதவி செய்ய கூடியதுதான் எங்கள் சமுதாயம் ஐயா பசலியமா ஐயா நம்ம மெரினா பீச்ல அவன் அரை மணி நேரம் பேசினாலும் அதை மட்டும் கரெக்டா வச்சிருவோம் பிளாஸ்டிக் குப்பைகள் எல்லாம் குவிஞ்சு கிடந்துச்சு அந்த வழியில விளையாட வந்து கூடிய மாணவர்கள் அந்த குப்பையை பார்த்துட்டு இதை என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்களா அப்போ டேய் ஒருத்தன் சொன்னானா டேய் இந்த குப்பையில நம்ம ஒதுக்கிட்டு விளையாடலான்னு அப்ப என்னர்த்தன் சொன்னா ஆமாடா நீ சொல்ல சரிதான் இதெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம விளையாடலான்னு அப்போ அவங்க ஒதுக்கிட்டு இருக்க நேரம் அந்த வழியில வந்துட்டு இருந்த பெரியோர் அந்த குழந்தைங்களை பார்த்து டேய் அண்ணா குப்பை கிடக்குது டேய் இன்னா குப்பை கிடக்குன்னு சொல்லி அந்த குழந்தைங்க அதட்டினாங்க நடுவர்களே எங்க கைய காமிக்க நீ குப்பையாது வில்லுப்பாட்டுல அவதான் ஹீரோ ஐயா நான் இங்கே காட்டேன் அப்படி சமுதாயம் சரியா தான் இருக்கு உனக்கு குப்பையா தெரிஞ்சு பெத்தவங்கள பல்ல கட்டுற ஐயா அந்த குழந்தைகளை அதட்டினாங்க நடுவர்களே நடுவர்களே இவர்களும் அந்த குழந்தையோடு சேர்ந்து உதவி செய்தால் அந்த மாணவர்களுக்கு மனம் தேத்திருக்கும் நடுவர்களே எனவே மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதிட்டு சமுதாயமே சமுதாயமே சமுதாயம் சமுதாயமே வாங்க ஊடகம் சமுதாயம் சொல்லிட்டு இருக்கீங்களே நீங்க என்ன வானத்துலடா குதிச்சிட்டு வந்தீங்க இல்ல ஒக்கிப்பீல கதாப்பீல பறந்து வந்து இருந்தீங்களா எங்க பெற்றோர் தானே இந்த உலகக்கு உங்களை அறிமுகமே படுத்தி வச்சிருக்காங்க கேரளால மனுஷடியில இருந்து தப்பிச்சு வந்தாங்களா தாய் தகப்பன பெத்து போடலாம் எப்படி வந்தியா இல்லையா அவங்க பெற்றோர் தான் ஆரம்பிச்சாங்களா அப்ப எங்க பெற்றோர் என்னத்துக்கு இருக்காவ சும்மா பாக்கிறதுக்கா வந்திருக்காவ எப்பா இவன் ரொம்ப புத்திசாலி எல்லாம் இருக்கான் பெத்தோர்னா உங்க ஐயோ அதான் ஜாத்தாண்டா சொல்றான் அவன் அவ பெத்தோர்ல அவளை பெத்தது உங்க பெத்தோர் உங்களை பெத்ததப்பா முக்கியமான இடத்துல பிரச்சனை உண்டாகாதே பெற்றோர்கள் நம் கண்கள் ஏனெனில் அவர்கள் பெற்றெடுத்த நாள் முதல் பெரியாளாக்கும் வரை கஷ்டத்தை எளிதாக்கி வேர்வை உணவாக்கி கண்ணீரை தண்ணீராக்கி வாழ்வே அர்ப்பணித்த தெய்வங்கள் நடுவர்களே நாம் இங்க இருக்கிறோம் என்றால் அதுக்கு தேவை ஒளி அந்த ஒளியை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறிய சம்பவத்தை உங்கள் முன் கூறலாம் என்று வந்துள்ளேன் அவர் 8 வயதில் தான் பள்ளிக்கே சேர்க்கப்பட்டார் அப்பொழுது அவருடைய ஆசிரியர் அவங்க அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்காங்க அந்த லெட்டரை படிச்ச அந்த அம்மா எந்த சலசலப்பும் இன்றி மகனே நீ நன்றாக படிக்கிறாயாம் உனக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க அவர்களா ஏலவில்லையாம் எனவே நீ பக்கத்தில் இருக்கும் லைப்ரரியில் சென்று நாளை முதல் படி என்றார் ஓ பள்ளிக்கூடத்துக்கு போகாத அந்த சமுதாயம் வழங்காதுன்றாங்க அவரும் அங்கே சென்று பல புத்தகங்களை படித்து 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார் காலமும் முரண்டது அவருடைய தாயும் இறந்தார் அப்பொழுது அந்த சிறுவயது கடிதம் சிக்கியது அதில் எழுதியிருந்த என்ன தெரியுமா நடுவர்களே உன் மகன் ஒரு மக்கு உன் மகனால் படிக்கவே இயலாது உன் மகனை நீனே வைத்துக்கொள் மாணவர்களை வருங்காலத்தில் முழு மனிதனா ஆக்க வேண்டிய ஆசிரியர்களே மக்கு என்று மாணவனை ஒதுக்கி வைக்கிறார்கள் நடுவர்களே அந்த ஒதுக்கி வைத்த மக்கு என்ற மகனை ஒதுக்கி வைத்ததை கூட என் மகன் புத்திசாலி என்று உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவள் தாய் அதை சொல்லணும் வாத்தியார பழி வாங்குதலே இருக்கக்கூடாது தாமஸ் ஆல்வா எடிசன் பத்தி சொன்னியா இன்னொரு கதை தெரியுமா உனக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் டங்ஸ்டன் போட்டு பல்ப் எரிஞ்சிட்டு இருக்கு பக்கத்துல படுத்திருந்த ஒய்ஃப் எழுப்பி இங்க பாரு நான் கண்டுபிடித்த அற்புதத்தை பாருனார் அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லிச்சு அணைச்சிட்டு படுவே எடிசனுக்கு அன்னைக்கு பீஸ் போயிட்டு தாமஸ் ஆல்வா எடிசன் தாய் அன்றே அந்த லெட்டரை கடிதத்தை வாசித்து பார்த்து அந்த மகனிடம் சொல்லி இருந்தால் தாமஸ் ஆல்வா போல் உலகமே போற்றக்கூடிய விஞ்ஞானியா இருப்பாரா அந்த தாய் அந்த லெட்டர் கடிதத்தில் இருக்கிறத சொல்லாம தன்னுடைய மகனுக்கு தன்னம்பிக்கை விட்டதனால அந்த குழந்தை ஒரு விஞ்ஞானியாக மாறினான் உலகமே போற்றக்கூடிய விஞ்ஞானியமா இருக்கிற ஒரு விமான வானத்துல பறந்துட்டு இருந்துச்சு மத்ததெல்லாம் சரி வானத்துல பறவை விமானம் தானே பறக்கும் நிறையதான் பறக்குமா மனுஷன் பறந்துட்டா இருக்கா இல்ல ஒரு விமானம் தான் பறந்துதான் பூச்சி சரி பூச்சி பறக்காது ஒரு விமானம் பறந்தது அதுல 100க்கும் மேற்பட்ட பயணிகளும் பயணிச்சாங்க அந்த விமானத்துல திடீர் இன்ஜின் கோளாறு அப்ப அந்த பயணிய இன்ஜின் கோளாறு இல்ல இன்ஜின்ல திடீர்னு கோளாறு சரி
நம்ம இனி 20,000 அடிக்குள்ள தண்ணியில விழுந்து சாக போறோன்னு நடுவர்களே உங்க உயிர் போதுனா எப்படி இருக்கும்? ஏன் உயிர் போறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? பக்கு பக்கு பக்கன்னு இருக்காது, பக்கு பக்கன்லாம் இருக்காது, குடிச்சிக்கிறோம் போட்டுன்னு இருக்கும். அங்க பக்கு பக்கன் தான் இருந்துச்சு, என் ஒய்ஃபுக்கு தான் பக்கு பக்குன்னு இருக்கும். எல்ஐசி பாலிசி கூட எடுக்கலையே போறானே. ஆனா அந்த துணை விமானி முயற்சி பண்ணிட்டே இருந்தாரு. துணை விமானி, துணை விமானி இல்ல, துணை விமானி தான். அதனால எந்த தினிதானமா துணை விமானி. அவருக்கு முயற்சி வீணாகல. அந்த விமானம் தண்ணியை தொடும் போச்சுல வானத்துல பறந்து பக்கத்துல இருந்து ஏர்போர்ட்ல இறங்குச்சு. அப்ப நான் இந்த ஊடகம் வருது. உங்க பயணம் எப்படி இருந்துச்சு? நீங்க சாவு விளிம்பறைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்களே, உங்க பயணம் எப்படி இருந்துச்சு? இதுவே இந்த ஊடகத்துக்கு வேலையா போச்சு. இல்ல அப்ப ஊடகம் எப்ப வரணுங்க? அவன் வானத்துல தொங்கும் போதே வந்துடுறீங்கயோ. சரி, இந்த எரிய நெருப்புல எண்ணெய் தூக்கி ஊத்த வேலையா போச்சு? அந்த கேள்வி முக்கியம் இல்லை நடுவர்களே. அவங்க சொன்ன பதில், ஒருத்தையும் சொன்னா ஏன் நான் தான் எங்க ஊர் தலைவே, எங்க ஊர் என்ன ஆக போதும். இன்னொருத்தையும் சொன்னா என் பேங்க்ல 1 கோடி ரூபாய் கிடைக்க என்ன ஆக போதும். இன்னொருத்தையும் சொன்னா எனக்கு 1 ஏக்கர் தென்னந்தோப்பு கிடைக்க என்ன ஆக போதும். ஆனால் அங்க இருந்த 11 பயணிகள் சொன்னாங்க, நாங்கள் எங்கள் பிள்ளைகளை விட்டு வந்து இருக்கிறோம், நாங்கள் இறந்து போனால் எங்களுக்கு அப்பா, எங்கள் பிள்ளைகளுக்கு அப்பா பாசம் கிடைக்காதோ, எங்கள் பிள்ளைகள் தெருக்கு வந்து விடுவோம் என்று சொன்னார்கள். அதுல ஒரு உண்மை இருக்கிற நடுவர்களே அதுக்கு கீழே முதல்ல பவுண்டேஷன் ஒண்ணு வேணுமா? ஆமா, அஸ்திவாரம் வேணும். அஸ்திவாரம், ஒரு வீட்டுக்கே அஸ்திவாரம் வேணா? மாணவரின் வளர்ச்சிக்கு பவுண்டேஷனா இருப்பது பெற்றோர் தானே. இங்க 9 பேர் பேசிட்டு இருக்கோம்னா அதற்கு முயற்சி எடுத்தது எங்க பெற்றோர் தானே நடுவர்களே. 9 பேரையும் அவங்கதான் சொல்லி கொடுத்தாங்களா? முயற்சி, முயற்சி எடுத்தது பெத்து போட்டதா? இங்க பேச வர்றதுக்கு ஒரு முயற்சி வேணும். ஒரு ஓ சரி சரி, உங்களுக்குள்ள ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. மாணவரின் வளர்ச்சிக்கு பெரிதும் வித்திடுவது பெற்றோரே, பெற்றோரே, பெற்றோரே. இல்ல அது என்ன, எல்லாரும் இப்படி இப்படி அடிக்கல, இதுல எதுவும் சுவிட்ச் இருக்கா? ரைட். ஊட்டி மலை ரோஜாபாய், உலகாலும் ராஜாபாய், பாட்டுலக கம்பனாய், அரட்டை அரங்க கொம்பனாயிருந்து எங்களை வழி நடத்துகின்ற நடுவர் அவர்களே, உலகத்தை கைக்குள் வைத்து வாழ்வை மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னணி நண்பர்களே, ஊடகங்களை எவ்வாறு கையாளுவது என்று தெரியாமல் திருட்டு மொழி முழித்துக் கொண்டிருக்கும் எதிரணி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி மாணவரின் வளர்ச்சிக்கு பெரிதும் வித்திடுவது ஊடகமே, ஊடகமே, ஊடகமே என்று நான் நிரூபிக்க வந்துள்ளேன் நடுவர் அவர்களே. ஆமா நடுவர் அவர்களே, முன்னாடி காலத்துல எல்லாம் நம்மளோட அப்பா வெளிநாட்டுக்கோ இன்ன ராணுவத்துக்கோ போயிட்டு 4 வருஷமோ 5 வருஷமோ கழிச்சு வருவாரு. அவர் வரும்போது பல எதிர்பார்ப்புகளோட வருவாரு. நம்ம குடும்பத்தை பார்க்கலாம், குழந்தைகள் பார்க்கலான்னு. அவரு வரும்போது அவரோட குழந்தை கேக்கும், அம்மா அம்மா இந்தாங்க யாரு மாணி? அந்த பல எதிர்பார்ப்புகளோட அப்பாவுக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க நடுவர் அவர்களே. ஆனா இப்பெல்லாம் எங்க வீடியோ கால் மூலமாகவே அப்பாவும் குழந்தையும் தினம் தினம் பேசி அன்பை வெளிப்படுத்துறாங்க. நடுவர் அவர்களே, அப்பாவும் பிள்ளையும் பேசினா சரி, ஆனா இப்ப தப்பு தப்பான ஆள் கூட எல்லாம் பேசுறாங்க, இது கணக்குல எடுக்கப்பட வேண்டியது. இப்ப நீ யாரு கூட பேசின? பேச போய்தானே இவ்வளவு கரெக்டா சொல்ற? அப்பா காத்த குட் மார்னிங் சொல்லித்தான் ஆபீஸுக்கே போறாரு நடுவர் அவர்களே. குழந்தைகிட்ட குட் மார்னிங் சொல்லிட்டு அங்க ஃபயரிங்கே போறாரு. சூப்பர். ஆமா நடுவர் அவர்களே, பாரில இருக்காரு. ஐயா உங்களுக்கு ஒரு டவுட் வந்தா நீங்க யார்ட்ட போய் கேப்பீங்க? இப்போதைக்கு உண்ட தான் கேட்கணும். அதுவே எனக்கு டவுட் வந்தா நான் முதல்ல டீச்சர்ட்ட போய் கேப்பேன். ஒருக்க சொல்லி தந்தாங்க, 2 நேரம் சொல்லி தந்தாங்க, 3வது நேரம் போய் கேட்டேன், என்ன மக்கள் லிஸ்டிலே உட்கார வச்சிட்டாங்க நடுவர் அவர்களே. சரி விடுங்க, நீ ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டா இவ தொல்ல தாங்க முடியல, நீ என் ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணி விட்டாங்க நடுவர் அவர்களே. அண்ணா டீச்சர்ட்ட சந்தேகம் கேட்கறது ஒழுங்கா கேட்கணும்ல. அன்னைக்கு ஒரு பையன் போய் டீச்சர்ட்ட கேட்டான், க்வெஸ்சன் பேப்பர்ங்கிறீங்க, க்வெஸ்சன் இருக்கு, ஆன்சர் பேப்பர்ங்கிற ஒண்ணு இல்ல, ஆன்சர் எழுதி தாங்க டீச்சர். சரி விடுங்க,
சரி விடுங்க, நீ அம்மாட்ட வந்து கேட்டா ஒரு தடவை சொல்லி தந்தா புரியாதா? உன் மண்டையில என்ன களிமண்ணா இருக்குன்னு என்ன திட்டே நீ புட்டாங்க. நடுவர் அவர்களையும் பெத்த பெத்தவங்களே களிமண்ணா இருக்குன்னு கேக்காங்க. அப்ப களிமண்ணை தான் பெத்திருக்காங்க. இது மூணும் களிமண்ணு தான். அப்ப நான் யார்கிட்டதான் போய் கேப்பேன் நடுவர் அவர்களே? கிட்ட கேட்டாலும் கிடைக்கல, தாய் தகப்பன திட்டுறாங்க. அப்ப எங்க போய் கேக்குறது? நாங்க இந்த போன்ல கூகுள்ல சர்ச் பண்ணி போட்டாலே அதோட பதில ஒரு தடவைக்கு 100 தடவை கேட்டா கூட சலிக்காம தருதேயா? கூகுள்ல போய் தேடியாச்சுன்னா அத்தனை மேட்டர் வந்து விடுது. அப்பாட்ட கேட்டா ஏசுறாங்க, அம்மாட்ட கேட்டா திட்டுறாங்க, டீச்சர்ட்ட கேட்டா கடைசி பெஞ்சில உட்கார வைக்கிறாங்க. அவருக்கு தெரிஞ்சா தானே சொல்லுவாரு. அதிகமாச்சு, வம்பளத்தான் முக்கெல்லாம் இப்போ வாட்ஸ்அப்புள்ளே முடங்கி போச்சு, கூடி பேசி குழவி அதிப்போ குரலை கூட மறந்து போச்சு, பாழாய் போன கைபேசி அழிஞ்சு பல உறவு மறந்தே போச்சு, பக்கத்தில் இருப்போனே ஏனோ பார்க்க கூட தோணல, 10 நிமிடம் கைபேசி மறந்து பயணிக்க முடியல, முகநூலில் கணக்கு வச்சு நாம முற்றிலுமா முடங்கி போனோம், சூதுக்கம் மனத்தையும் அதன் செவரில் எழுதியே உறங்கி போனோம், செல்பிய காணும் போது எனக்கு ஒன்றே ஒன்று தோணுது, உலகமே அனதியாயின்றி உழவுதென்று தெரியுது, செல்பிய காணும் போது எனக்கு ஒன்றே ஒன்று தெரியுது, உலகமே அனதியாயின்றி உழவுதென்று தெரியுது. ஐயா, ஒரு அம்மா தன் பையனுக்கு வருமான சான்றிதழ் எடுக்கிறதுக்காக தாலுகா ஆபீஸுக்கு வந்திருந்தாங்க. அங்கிருந்த வில்லேஜ் ஆபீசர் அந்த அம்மாட்ட கேட்டாங்களாம், அம்மா எதுக்குமா இங்க வந்திருக்க நீ? அந்த அம்மா சொன்னாங்களாம், ஐயா என் பையனுக்கு வருமான சான்றிதழ் வாங்கிறதுக்காக வந்திருக்க நீ. அந்த வில்லேஜ் ஆபீசர் சொன்னாராம், அதுக்கேம இங்க நிக்கிற, போய் ஆன்லைன்ல எடுமான்னு சொன்னாராம். ஆமா நடுவர் அவர்களே, இப்ப எல்லாம் வருமான சான்றிதழோ ஜாதி சான்றிதழோ ஏன் ட்ரெயின் டிக்கெட்டோ பிளைட் டிக்கெட்டோ இப்படி எது எடுக்கனாலும் எங்க ஆன்லைன்ல வந்தாதான் முடியும், வேற எந்த லைன்ல போனாலும் முடியாதியா? பாத்துக்கோங்க, அங்க கார்பரேஷன் லைன்ல நின்னாலும் கிடைக்காது, ஆன்லைன்ல நின்னா தான் கிடைக்கும். அது பெண் லைன்ல நின்னா கிடைக்குமா? கிடைக்காது. ஐயா, நமது பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை உச்ச நீதிமன்றம் தடை செய்தது. அந்த தடையை எதிர்த்து இளைஞர்கள் ஒன்றுபட்டு திரண்டதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? எங்க ஊடகம் தான் நடுவர் அவர்களே. எல்லாரையும் ஒன்று திரண்ட வச்சது எங்க ஊடகம் தான். இங்க ஒரு போராட்டம் நடக்கிறது, அனைவரும் இணைந்து வாருங்கள், காளைகளை அடக்க வேண்டும், காளைகளை வாருங்கள்னு கூப்பிட்டது அவங்கதான். ஆமாங்க, அவங்க வாட்ஸ்அப் வழியா அந்த திற இது கூட்டியிருக்கலாம், அந்த போராட்டத்திற்கு மாணவர்களை கூட்டியிருக்கலாம். ஆனா இன்னைக்கு வாட்ஸ்அப் பேஸ்புக் வழியாத தெரியாதனவர்கிட்ட இவங்க சாட்டிங் பண்ணுவாங்களா? அது இல்லாம வீடியோ கால் வேற. அதனாலே எங்க பாரதி அன்னைக்கு சொன்னாரு, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்க லாக்காது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, நீ ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ஆனால் இன்று எப்படி இருக்கு தெரியுமா நடுவர்களே? காலை எழுந்தவுடன் விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ஆனா நீ எந்திரிச்சு அவளை திட்டிகிட்டே இருக்கிய. ஆனா இப்ப எப்படி இருக்கு தெரியுமா நடுவர்களே? காலை எழுந்தவுடன் பேஸ்புக், பின்பு அரட்டை அடிக்குமல்ல வாட்ஸ்அப், மாலை முழுவதும் இன்டர்நெட் என்று வழக்கப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள் நடுவர்களே. காலை முழுவதும் விளையாட்டுங்கிறது இல்லையே. ஐயா, இப்பெல்லாம் ஒரு குழந்தைகிட்ட போன கொடுத்தாதான் அது சாப்பிடே செய்து. இப்படிப்பட்ட காலத்துல போய் ஒரு குழந்தைக்கு செல்லம் கொடுத்தாங்க, இப்ப செல்போன் கொடுத்துறாங்க. அந்த குழந்தைகிட்ட ஒரு செய்தியோ இல்லைன்னா ஒரு சமையல் நிகழ்ச்சியோ போட்டு கொடுத்தா எங்கயாவது பாக்குமாயா? அதுக்கு பொம்மை டிவிதான் பிடிக்கும். அது பிஞ்சு குழந்தைக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லைன்னு. அந்த பிஞ்சு குழந்தைக்கு தெரிஞ்சது கூட இவங்களுக்கு தெரியலையா? அவரு சொன்னாரு, நான் 40ல போனேன், 60ல போனேன், 100ல போனேன், 108ல போனேன். அவரு 108ல மட்டுமாயா போவாரு? ஊடகத்துல முள்ள ரோஜா இருக்கு, நீ முள்ள பாக்காத ரோஜாவை பாரு.
பல்ல கட்டத பாக்க சொல்லு. ஐயா, ஊடகங்கள் வந்த பிறகுதான் உலகம் கெட்டு சீரஞ்சி விட்டது என்று சொல்கிறார்களே. இந்த ஊடகங்கள் வருகைக்கு முன் இந்த பூமி என்ன புனித பூமியாகவா இருந்தது? எல்லா பேரும் வைக்கணவா இருந்தா? நமது வாழ்க்கையில் ஊடக அறிவில் நேற்று அலங்காரமாயிருந்தது, இன்று ஆதாரமாயிருக்கிறது, நாளை அஸ்திவாரமாய் மாறும் நடுவர் அவர்களே. எனவே தான் நான் சொல்கிறேன், மாணவரின் வளர்ச்சிக்கு பெரிதும் வித்திடுவது ஊடகமே 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 என்று அடிக்கிற. வாங்க, என்ன வேணுமா பேசவோ வேண்டாமான்னு யோசனை பண்றியா? மைக் பக்கத்துல மைக். அதான் நல்லது ஒரு வாய்ப்பினை சந்த இறைவனை வணங்கி, இங்க எனக்கு பேச வாய்ப்பினை சந்த என் சமுதாயத்தையும் வணங்கி, நிகழ்ச்சிகளை கண்டு கழிக்க வந்த பெரியவர்களையும் வணங்கி, நல்லது ஒரு தீர்ப்பினை வளர்ந்து வணங்க வந்திருக்கும் நடுநர்களையும் வணங்குகிறேன். ஐயா, எங்களோட சமுதாயம் வளமான ஒரு வாழ்வை வழிகாட்டுது. மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதில் எங்க சமுதாயம் தான் பெஸ்ட். ஒரு மாணவன் படித்து முடிச்சுட்டு நல்ல பண்பை உலகத்தை கத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள இருந்தா வாய்ப்பு தேடி வராதியா? அந்த மாணவன் சமுதாயத்திற்குள் வருகின்ற போதுதான் சமுதாயத்தில் இருக்கிற நன்மை தீமை கற்று வாழ்க்கை எதிர்த்துக்குள்ள தயாராகிறான். அப்படி இல்ல நடனவர்களே, இப்பெல்லாம் நாங்க இன்டர்நெட்லயே டெஸ்ட் எல்லாம் எழுதி முடிச்சிடும். பொம்பளை புள்ளிய வீட்லயும் பேச விட மாட்டேங்கோ, வெளியும் பேசணும். எப்படின்னா, நண்பர்கள் மூலமும் உறவுகள் மூலமாக வருகின்ற வாய்ப்புகளை தெளிவாக செயல்படுத்தி முடிக்கிறது. அந்த கோர்ஸ் படி இந்த கோர்ஸ் படின்னு பெற்றோர் சொன்னா புரியாது, நண்பன் சொன்னா வேற லெவல்யா. ஆமாயா, தோழமைக்கிற கெத்தே தனிதானையா? ஐயா, புது தலைவர் எல்லாம் கூடுறது எப்படி தொடங்குவாங்க? பெரியவர்களை தாய்மாரிலே தொடங்குவாங்க. ஏன்னா நீங்க கூட அப்படி சொல்லுங்க நீங்க. ஆனா நம்ம முன்னாள் குடியரசு தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் எப்படி தொடங்குறாரு தெரியுமாயா? எப்படி? என் அருமை நண்பர்களை தொடங்கினாரு. அவருக்கு தெரியும் நட்புனா என்னன்னு. பெற்றோர் கூட தான் பையன் தோளுக்கு மேல வளர்ந்தா தோழந்தாயா சொல்லுவாங்க. ஆனா அவங்க ஆசையில திணிப்பாங்க. அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அது செய்ய சொல்ற நட்போட்டும் சமுதாயம் இருக்கத்தானே நிறையமான தைரியமா சொல்றாங்க. ஐயா, எல்லாருக்கும் சம்பவத்தை சொல்றேன் கேளுங்க. ஐயா, சென்னையில 2015 வெள்ளப்பெருக்கு, ஆனா அங்க நடந்த நிகழ்ச்சியை பாருங்களேன். வயசான தாத்தா போட்டிருந்த துணியா கிழிஞ்சிருந்துச்சு. அப்போ அந்த வெள்ளப்பெருக்கினால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை ஒரு முகாம்ல தங்க வச்சிருந்தாங்க. அந்த குழந்தைகள் எல்லாம் பசியால் துடிச்சிட்டு இருந்தாங்கயா. அதை பார்த்த அந்த தாத்தா, ஐயோ என்னடா பண்றது, பசியால் துடிச்சிட்டு இருந்தாங்களே நினைச்சிட்டு இருக்க போச்சுல, பாக்கெட்ல கை போட்டு பார்த்தாராயா, அங்க ஒரு கசம்ல ஒரு 50 ரூபா இருந்துச்சியா, அதை எடுத்துட்டு ஓடி போய் கடையில 3 ரூபாய்க்கு பிஸ்கட் 50 ரூபாய்க்கு வாங்கி வாங்கி அந்த பையோட பசியால துடிச்சிட்டு இருந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்கயா. மனிதனை எங்க எங்க சமுதாயத்துல தானேயா? இப்படி இயற்கை பேரிட எங்க வந்தாலும் ஜாதி மதம் பார்க்காம பாதிக்கப்பட்ட உதவுவது இந்த ஒட்டுமொத்த சமுதாயம் தானேயா? கல்வி கற்க முடியாத மாணவர்களுக்கு கல்வி கற்க ட்ரஸ்ட், நோய்வாய்ப்பட்ட முதியோர் ஏழைகள் அவர்களுக்கு உதவி செய்யுங்களும் ட்ரஸ்ட். ஐயா, சமுதாயம் உயிரோட்ட மாதிரியா இருக்கு, இது நிரூபிச்சுட்டு வருதியா? என்னய்யா, நாடு அறிந்தவர், இந்திய சட்டத்தை எழுதியவர் டாக்டர் அம்பேத்கர். அவர் சிறு வயதில் பள்ளிக்கு படிக்க செல்லும் போது அவர் குறைந்ததாது என்று இந்த சமுதாயம் தானே அவர் வரும் வகுப்பறையில் தரையில் உட்கார வைத்தது. இந்த சமுதாயம் தானே நடுவர்களே, நீங்க தானே அவ்வளவு திட்டப்பட்டு இப்ப வந்து எங்க சமுதாயத்துல ஜாதியே இல்லைன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி முடியும்? ஆனா அந்த குழந்தை ஒரு வருஷம் சொல்லி, ஒரு தாத்தா வந்து பைக்ல 50 ரூபா நோட்டு வச்சிருந்தாராம், வேட்டி இல்லையா சட்டை இல்லையா, ஆனா 50 ரூபா மட்டும் இருந்துதான். அது துணி போட்டிருந்தாரு, அந்த துணி மாசமா இருந்தது, ஆனா 50 ரூபா நல்ல கசங்கி போய் இருந்தது. அந்த 50 ரூபா கொண்டு போய் 3 ரூபா பிஸ்கட் வாங்கி 30 பேர் கொடுத்துட்டாரா? ஆனா இப்ப எங்க ஊர்லயும் தாமிரபரணியில் இப்படிதான் வெள்ளம் போட்டு திருத்து ஓடிச்சு, ஒரு கூரை வீடு போச்சு, அது பக்கத்துல ஒரு கோழி போச்சு, ஒரு குழந்தையும் கூட மேந்துகிட்டே போச்சு. இந்த பாலத்துல இருந்து பார்த்தவங்க எல்லாம் குழந்தை போதுன்னாங்க. ஆனா அவர் 80 வயசு தாத்தா உள்ள வந்துட்டாரு, போய் அப்படியே எடுத்துட்டு வந்து குழந்தைய காப்பாத்திட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் போய் அவரை பாராட்டினாங்க, தாத்தா எப்படி இவ்வளவு தைரியமா விழுந்தீங்க அப்படிங்க பார்த்தா தாத்தா சொன்னாரு, என்னை யோம்ல உள்ள தள்ளி விட்டான்னு. அதுதான் உலகம். ஐயா, பாவனாசாரிகே அடேங்கர்கள் இடத்துல செல்வன்னோரின் அன்னை ஜோதி சேவா டஸ்னு நடத்திட்டு வராங்க, அதுல 50 பிள்ளைகள் படிச்சுட்டு வராங்கயா. ஐயா, இதுல ஒரு வேடிக்கை பாருங்களேன், நம்ம பெற்றோர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல,
வீட்டுல ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைக்கு ஐயோ இவனுக்கு ஃபீஸ் கட்டணுமே அவளுக்கு ஃபீஸ் கட்டணுமேனு புலம்புற மனுஷங்களுக்கு மத்தியில தனி ஒருவனாக நின்று எல்லா மாணவர்களையும் படிக்க வைத்து சாப்பாடு போட்டு அனைத்து அத்தியாவசிய தேவைகளையும் பார்த்து கொஞ்சம் சுருக்கமா சொல்ல போனா அந்த காப்பத்துல இருக்க மாணவர்களுக்கு கரண்ட் பில் கட்டதுக்கே 10,000 மேல 1,000 அன்றாட தேவையில இந்த செலவெல்லாம் முடியாதியா? பெரிய மனசு உழவுங்க குடுக்கற சின்ன உதவிதான் அவங்களை வாழ வைக்குதியா? இன்னும் இப்ப அவங்க கஷ்டம் இன்னும் கொஞ்ச நாள் தீர போதியா? ஏன்னா அவர் போட்ட வித இப்ப ஒரு வக்கீலாக டாக்டராக இருக்குதியா? அவங்களும் நினைப்பாங்க நம்ம சின்ன வயசுல கஷ்டப்பட்டு வளர்ந்தோமே யாருமே கஷ்டப்பட்டு வளரக்கூடாதுன்னு சமுதாயத்திற்காக உதவுவாங்கயா? இப்படி சமுதாயம் உயிரோட்டமாதான் இருக்கு. உயிரோட்டமாக நீங்க சமுதாயத்துல துடிப்பான ஒரு போராட்டம் உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த தமிழகத்தின் பாரம்பரியத்தை காத்த வீர அடையாளம் போராட்டம்னா அதான ஜல்லிக்கட்டு போராட்டம். இதுக்கு மேல என்னையா சொல்ற சமுதாயத்தை பத்தினா மெரினா கடற்கரையில மாணவ சமுதாயம் ஒன்று திரண்ட வரலாறு படுத்த போராட்டம். ஐயா அங்க முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா அங்க தனி மனித ஒழுக்கம் சுத்தமான சுற்றுப்புறம் அங்க நிலைநிறுத்தப்பட்டதியா? இது மாணவரோட சமுதாய அக்கறை தானேயா? பெற்றோரோட கண்ணோட்டத்துல மாணவனாலே போராட்டத்துல பஸ் எரிப்பான் கல்லெறிவான் என மனநிலையை மாற்றி அவனால் அகிம்சையில் காண்பித்த வரலாறு எழுதப்பட்ட போராட்டம் யா? காந்திக்கு அகிம்சையில் உப்பு சத்தியாகிற போராட்டம்னா மாணவர்களுக்கு ஐயா நம்ம மாணவர் ஜல்லிக்கட்டு போராட்டம் யா? ஒரு மாணவனுக்கு வீட்டுல பெற்றோரிடம் அன்பும் அரவணைப்பும் பாசுதயம் கிடைக்குது அவன் முழுமையான வளர்ச்சியும் அவன் அடைய ஆணிவரகுதி சமுதாயம் தானேயா? ஓ வீட்டுல வந்து அன்பு பாசம் தான் கிடைக்குது சமுதாயத்துல தான் ட்ரெஸ் எல்லாம் கிடைக்குது. அவன் வீட்டுல ஊடகத்தால தனி மனித மனுஷன் மட்டும்தான் பெற முடியும். அவன் அடைந்த அடையாளம் எங்க சமுதாயத்தாலதான் வெளிக்காட்டப்படுகிறது. எடுத்துக்காட்டாக சுவாமி விவேகானந்தர் சுட்டி காட்டலாம். எவ்வாறென்றால் நரேந்திரநாத்தாக கல்கத்தாவில் பிறந்த ஒரு சிறுவன் உலகம் போற்றும் மாமன அடையாளம் காட்டியது எங்க சமுதாயத்துல தானையா? எப்படின்னா அமெரிக்காவில் உள்ள லண்டனில் உள்ள சிகாகோ நகரில் ஒரு ஆட்சி எழுச்சி மிக்கவரை கூட்டத்தில் உரை ஆரம்பிக்கும் போது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவர் அனைவரையும் சகோதர சகோதரி என்று அன்பு வரவேற்பு கேட்டு மக்களின் கைத்தட்டல் நிற்பதற்கு இருட்டில் விழுந்துவிட்டது. இது எங்குமே நடந்திராத ஒரு வியக்க வைத்த செயல். அதுதான் முதல் முதலாக உலகமே போற்றும் உன்னத மனிதராக உலகிற்கு வெளிப்பட்டார். அமெரிக்க கலாச்சாரத்துல ஒருத்தர் பேசுறானா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படிதான் பேசுவார். ஆனா அந்த நிலையை மாத்தி விவேகானந்தர் அவர்கள் அன்பான சகோதர சகோதரிகளின் பேசினது அவங்களுக்கு ஒரு எழுச்சியா இருந்தது பிடிச்சிருந்தது. 2 நிமிஷம் கைதட்டினாங்க. சூப்பர். அதனால் நான் சொல்கிறேன் சமுதாயத்தால் அங்கீகரிக்க மட்டுமே ஒரு மனிதனோ ஒரு மாணவனோ முழுமையான வளர்ச்சி பெற முடியும். தலைவர் அவர்களே நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே விழி போல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும் தவறான பேச்சு நல்வழி காட்ட வேண்டும் ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் அண்ணன் ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் அண்ணன் தென்னாட்டு காந்தி அண்ணாலி சொன்னார் தென்னாட்டு காந்தி அண்ணாலி சொன்னார். அதுல இன்னொரு வரியும் சொன்னாங்களா அந்த பாட்டுல அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம் பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தங்கச்சி. என்ன ரெண்டுல யார் எழுதிக்கலாம்னு முடிவு பண்றீங்களா? ஐயா எல்லாமே சமுதாயம் தான் சொல்றாங்களே. ஒரு பெற்றோர் வந்து அதே போல ஒரு பெற்றோர் வந்து அவங்க குழந்தை வந்து வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குது தப்புன்னு நினைச்சு அவங்க ஊர்ல அவங்க தெருவுல விளையாட விட்டாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, அவங்க ஊர்ல அவங்க தெருவுல விளையாட விட்டாங்க. அவங்க ஊர்ல அவங்க கோயில்ல இந்த பையன் விளையாடுற மாதிரி சமுதாயத்தை நம்பி விட்டாங்க. அந்த சமுதாயம் அவங்களுக்கு எப்படி திருப்பி கொடுத்துச்சு தெரியுமா? கை தனியா கால் தனியா இன்னும் சில உறுப்புகளை காணவே இல்லையா? இதான் உங்க சமுதாயமா?
விளையாட வந்த குழந்தைய துண்டு துண்டா கூறு போட்டு கொடுத்துருக்கீங்களா? சிரிக்கிறீங்க நீங்க, சிரிக்கிறீங்க. இப்படிப்பட்ட காம கொடூரர்கள் இருக்கிற சமுதாயம், உலவுற சமுதாயத்துல நாங்க எப்படியா குழந்தைங்களை நான் விளையாட விடுறது? இந்த சமுதாயத்தை நம்பி கெட்டு சமுதாயமா இருக்க பாலியல் தொல்லையில பச்சிலம் குழந்தைகள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறதே, உங்க சமுதாயத்துல நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி. ஐயா அதே பாட்டுலதான், பாலூட்டும் மண்ணை அவள் நடமாடும் தெய்வம், பாலூட்டும் மண்ணை அவள் பரிவூட்டும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல்ல வழிகாட்டும் தலைவன். சரி, என்ன பக்கத்து அங்க பாரு, போன பயத்தே வராது. அவ்வளவுதானா? நல்ல மைக்க பிடிச்சிட்டு பேசுப்பா. ஐயா காந்தினா உங்களுக்கு எப்படி தெரியும்? காந்தி கூட தான் படிச்சாரு. உனக்கு எப்படி தாத்தான்னு தெரியுமோ அத மாதிரிதான் எனக்கு தாத்தான்னு தெரியும். அப்படித்தானே உங்களுக்கு தெரியும்? ஆனா நம்ம மக்களுக்கு எப்படி தெரியும் தெரியுமா? மகாத்மா, தேசப்பிதா, வழக்கறிஞர் மட்டும்தான் எங்க மக்களுக்கு தெரியும். ஆனா அவர் இந்த மனிதனையும் மதிக்கும் பண்பு அவர் நாட்டுக்காக வெளிப்படுத்திய போதாயா சமுதாயத்தால ஏறுத்து காணப்பட்டார். ஒரு சமயம் காந்திஜியும் தேசாயும் வெயில நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்ப காந்திஜி வந்து கால செருப்பு போடல. அப்ப தேசாய் கேட்டாரா, இப்படி வேல் அடிக்குதே, ஏன் செருப்ப தாரேன்னு சொன்னாராயா? அப்ப காந்திஜி சொன்னாரா, இந்த வெயில்ல செருப்பு போடாம விறகு சுமந்துட்டு வராங்களே, அவங்களுக்கு அந்த செருப்பை கொடுங்கன்னு சொன்னாரியா? அப்போ தேசாய் காந்திஜியோட தியாகத்தை உணர்ந்தாங்கயா. தன்னை சுற்றி இருப்பவருக்கு உதவும் தன்மை, மனநிலை, தன்னை தாண்டி வீட்டை தாண்டி சுரத்தை தாண்டி அவர் நாட்டுக்காக வெளிப்படுத்திய குணம் அவருடைய மகாத்மா சமுதாயத்திற்கு அழகாக காணப்பட்டாரியா. ஐயா தென்னாப்பிரிக்கால தர்பன் நகர்ல கருப்பின மக்கள் இறந்தவர்களா இருந்தாங்க. ஒரு சமயம் காந்திஜி வந்து ரயில் பயணம் செஞ்சுட்டு இருக்க போச்சுல ரயில் பட்டியில மாறி ஏறிட்டாரு. அவர் கருப்பினர் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் ஓடுற ரயில் தள்ளி விட்டாங்கயா. அப்போது அதில் தன்மானம் உடைக்கப்பட்டதுயா. படித்த நமக்கே இந்த நிலைமைனா, படிக்காத பாமர மக்களுக்கு எந்த நிலைமை கொதித்தெழுந்தாரியா? மக்களுக்காக நாட்டுக்காக உழைத்து உழைப்பே அவரை சமுதாயத்தால் அடையாளம் காணப்பட்டாரியா. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் சமுதாயத்தால் வளர்க்கப்பட்டவர்களின் பட்டியல்களை. ஐயா ஒரு சிற்பியான ஒரு சிதைய செதுக்கணும்னா அந்த கல்லானது அனைத்து வழிகளையும் தாங்கி அந்த சிற்பியோட ஒத்துழைச்சாதான் அதோட அழகிய சிற்பமாக மாற முடியும். மனிதன் தன் குடும்பத்தையும் அனைத்து சவால்களையும் எதிர்த்து கொள்ள எங்க சமுதாயம்தானே வழிகாட்டுது. அதனாலதான் நான் சொல்கிறேன், மானல் வளர்ச்சிக்கு பெரிந்து விட்டு சமுதாயமே என்று. சபாஷ். அன்னையும் பிதா முன்னறிதம் என்கிறது கொண்டே வேந்தன். உன் தந்தையும் தாயும் மதித்து நட என்கிறது திருவிவிலியம். என்னை பெற்றெடுத்த தாய் தந்திரே என்னை எல்லா நல்ல குணமும் காரணம் என்கிறார் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன். இவ்வுலகில் தன் பிள்ளையை உடம்பளவிலும் மனதளவிலும் கிடை நினைக்காத ரெண்டு ஜீவன்காவது உண்டெனில் அது நம் அம்மா அப்பா மட்டும்தான். நடுவரவர்களே, நடுவரவர்களே, பெற்றோர்கள் தான் அப்போ குழந்தைகளுக்கு நல்ல வழிகாட்டுறாங்க அப்படின்னு நீ சொல்ற. நான் இன்னைக்கு என் வீட்டில் நடந்தது சொல்றேன். என் பையன் பக்கத்தில் படிக்கிற பையன் இருந்து பேனா கலான்ட்டு வந்திருக்கான். என் வீட்டுக்காரி அவனை திருத்த அறிவு இருக்க நாயா, பக்கத்துல படிக்கிற பையன் இருந்து பேனா கலான் இருக்க நாயா, உனக்கு பேனா வேணா அப்பாட சொல்ல வேண்டிய ஆபீஸ்ல இருந்து எட்டு வரல. நீங்க சமுதாயத்தை திருத்த புரியலா. நடுவரவர்களே, நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாமின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள்ட்ட கூறலான்னு இருக்கேன். ஏபிஜே அப்துல் கலாம் அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் போது அந்த ஊர் கோயிலின் பூசாரி மகனான ராமும் கலாமும் நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. சரி, கிளாஸ்ல கூட சேர்ந்தா இருந்தாங்க. அன்னைக்கு அவைய கிளாஸுக்கு வந்த ஆசிரியர் கலாமை பார்த்து, டேய் குள்ள அணிந்த சிறுவனை, என்ன தைரியம் உனக்கு? இவ்வூர் கோவிலின் பூசாரின் மகன் இருக்கிறாயே, எழுந்து கடைசி பெஞ்சுக்கு செல் என்று கோபமாக கூறினார். கூடி குறுகி போன கலாம் மனவேதனையுடன் கடைசி பெஞ்சுக்கு சென்றார். சாதிகள் இல்லையடி பாப்பா, உள்ள தாழ்ச்சிகள் உயிர்ச்சி சொல்லல் பாவம் என்று கூற வேண்டிய ஆசிரியர்களே மாணவர்களின் மனதில் நெஞ்சை உழைக்கிறார்கள். இதை அறிந்த இரண்டு பேரும் பெற்றோர்களும் மாத்திரம் அடைந்தார்கள். பூசாரியானவர் ஆசிரியரை வரவழைத்து, எல்லா குழந்தைகளும் மற்ற குழந்தைகளை விட உயர்ந்ததோ தாழ்ந்ததோ இல்லை, எல்லா குழந்தைகளும் கடவுள் முன் குழந்தைகளே, ஒரு ஆசிரியராக இருந்து இந்த ஒற்றுமை உணர்வை உணர்த்துவதுதான் உமது பணி, அதை விடுத்து நீர் குலம் கோத்திரம் பார்க்கிறீரே என்று கோபமாக கூறி ஆசிரியருக்கு உண்மையை உணர வைத்தார். இப்போது தெரியுதா நடுவர் அவர்களே, ஆசிரியர் எல்லாம் எவ்வளவு காலமானவனு? பெற்றோர்களிடம்தான் அன்பு பாசம் ஒற்றுமை ஆகிய நல்ல குணங்கள் கிடைக்கின்றன. நடுவர் அவர்களே, அன்பை மட்டும் ஊட்டி வளர்க்கிறவங்க அம்மா நினைச்சீங்களா? இல்லையே,
வீரத்தையும் ஊட்டி வளர்க்குறவங்க தான் அம்மா. மராத்திய மாமன்னன் வீர சிவாஜி நம்ம எல்லாருக்குமே தெரியும், தாயின் கையாலே வளர்ந்தவர், இந்திய வரலாற்றை ஒழுக்கியவர். ஒரு நாள் சிவாஜிக்கு அம்மா சிவாஜியை சதுரங்க ஆட அழைக்கிறாங்க. அதுக்கு சிவாஜி, அம்மா எனக்கு களைப்பா இருக்குது, நான் ஓய்வெடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு சிவாஜிக்கு அம்மா சொன்னாங்க, சத்திரியனுக்கு ஏதுடா களைப்பு, ஓய்வெடுக்க வேண்டியவன் நாச்சியில் இருந்தால் நாடு விளங்குமா, நாடு உருப்படுமா என்று வீரத்தை ஊட்டினார்கள். விளையாட்டுல ஜெயிச்சவங்க தோத்துறவங்க கேட்கணும்னு சொல்லி ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க. விளையாட்டுல சிவாஜிய தோக்கடிச்சாங்க அவங்க அம்மா. ஜெயிச்சவங்க கேக்குறது செய்யணுமே. சிவாஜிக்கு அம்மா என்ன கேட்டாங்க தெரியுமா? அதோ தெரியுது, சிந்துகாத் கோட்டை, அங்கே வேற்று அரசனின் கொடி பறக்கிறது, அதை பார்க்கும் போது என் மனம் பதறுகிறது. உண்மையில் நீ என் மகன் என்றால் நாளை சாயங்காலத்துக்குள்ள அவன் கொடியை இறக்கி உன் கொடியை நாட்டு என்று கூறினார்கள் நடுவர் அவர்களே. அதற்கு சிவாஜி, அம்மா அவன் பலசாலின்னு கூறினாங்க, என் செல்ல மகனே, அதனாலதான் நான் வாண்ட சொல்கிறேன், என் மகன் பலசாலிக்கெல்லாம் பலசாலி என்று வீரத்தை ஊட்டினாங்க. அன்று இரவே புறப்பட்டு சென்றது படை. போரை வென்று அதிகாலையில் சிவாஜியின் பட்டுக்கொடி பளிர் பளிர் என்று முன்னியது. ஒரு மனுஷன் கல்வியால கிடைக்கிற அறிவினாலேயோ கடின உழைப்பினாலேயோ நல்ல நிலைமைக்கு வர காரணம், அடிப்படை காரணமாக இருப்பது தாயங்க பெற்றோர்கள் உறவுதானையா? சரி, எனவேதான் நான் சொல்கிறேன், மாணவரின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுது சமுதாயமே. அப்படி சொல்லவே நினைச்சீங்களா? பெற்றோரே நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, துங்கில் துங்கில் லிட்டில் ஸ்டார் அவை வாண்ட வாட்டிவார், இது ஒரு சின்ன ரைம்ஸ் நடுவர் அவர்களே. இது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இது வந்து முதல் நாள் ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகும்போதுல அவங்க டீச்சர் இதை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா கேட்டிருக்காங்க, இன்னைக்கு என்னெல்லாம்டா எடுத்தாங்க, என்னெல்லாம் படிச்சுட்டு போனோம். அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கான், அம்மா இன்னைக்கு துங்கில் அங்கில் ஸ்டார் அப்படின்னு யோசிச்சிருக்கான் நடுவர் அவர்களே. அவங்க அம்மாவுக்கு புரியவே இல்லை, என்னடா நீ இப்படி இருக்கிறன்னு. அதுக்கப்புறம் ஆனாலும் அவங்க அம்மா உடனே நடுவர் அவர்களே பக்கத்து வீட்டு பையன் இருந்து புக் வாங்கி சொல்லி எடுத்து பார்த்தாங்க, அப்பவும் அந்த பையன் கேட்கல. ரெண்டாம் நாள் ஸ்கூலுக்கு போனான், டீச்சர் சொல்லி எடுத்து பார்த்தாங்க, அப்பவும் கேட்கல. அப்புறம் ஒரு நாள் வந்து லீவ் நாள் வந்து திரைப்படம் பார்த்துட்டு இருக்கோம், நம்ம தளபதி பாட்டு வர தெரியுமா, சொயால் சொயால் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வாண்ட் வாட் யூ ஆர், அந்த ரைம்ஸ் ஒரே ஒரு கதை பார்த்தா நடுவர் அவர்களே. அதுல இருந்து அந்த பையனுக்கு என்னாச்சுனே தெரியல, ஃபுல்லா அந்த பாட்டை பாடிட்டே தெரியுமானோம். அப்ப வாத்தியார் அப்புறம் அனுப்பிட்டு ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் தளபதியை போட்டுருவோமா? அவர் வந்து டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் ஸ்கூல்ல வந்து கேக்குறோம். இது மட்டும் இல்ல நடுவர்வர்களே, மிந்தியெல்லாம் பத்து பிள்ளைங்க பெற்றாலும் கிட்ட இருந்து பாப்பாங்க, ஆனா இப்ப அப்படி எல்லாம் நடுவர்வர்களே, ஒரே ஒரு பிள்ளைய பெற்று வச்சுக்கிட்டு அந்த பிள்ளையும் ஃபாரின் அனுப்பிட்டு இவங்க எங்க சொகுசா இருக்காங்க நடுவர்களே. சொகுசா இருக்காங்களா? இப்போ வந்து பசங்க எல்லாம் அவங்க வாட்ஸ்அப் ப்ரொஃபைல்ல யாருக்கு போட்டோ வைக்காங்க தெரியுமா? அவங்க அப்பா போட்டோ தான் வைக்காங்க. வச்சுட்டு என்ன தெரியுமா நடுவர் அவர்களே எழுதிருக்காங்க, மை ஃபாதர் இஸ் மை பெஸ்ட் ஹீரோன். இதுல இருந்து தெரியுதா நடுவர் அவர்களே, இந்த அப்பாவுக்கும் பையனுக்கும் உறவு கொடுக்காது எங்க ஊடகம் தான் நடுவர் அவர்களே. ஆனா உண்மையிலே பையங்க அப்படிதான் சொல்றான், அஞ்சு வயசுல ஒரு பையன் சொல்லுவான் மை ஃபாதர் இஸ் கிரேட், பத்து வயசுல சொல்லுவான் எங்க டேடி சூப்பர், பதினஞ்சு வயசுல சொல்லுவான் வெறும் விளங்காதமையா தொணத்தொணன்னு உயிரம் வாங்குதான், இருபத்தஞ்சு வயசுல அம்மாட்ட கப்பான் அந்த லூசு பேர் எப்படிமா கல்யாணம் பண்ணேன், இதுல போட்டா வைக்க நான் பாட்டா. நடுவர்களே, இதுல என்ன உங்களுக்கு புரியுது, அந்த தந்தை அந்த மகனுக்கு எவ்வளவு பாசம் கொடுத்துருக்காங்கன்னு. அங்க பெற்றோர் தானே பாசம் கொடுத்து படம் காமிச்சிருக்காரு, அதுல எங்க ஊடகம் தானே நடுவர்களே, சென்ட்ரல் ஊடகத்துலதானே படம் வச்சிருக்கு, வீட்டுக்குள்ளே வச்சிருக்கு. எப்படி இருந்தாலும் அந்த ஊடகத்தின் வழியாக வந்தாலும் அந்த பாசம் கொடுத்தது அப்பா தானே நடுவர்கள், ஊடகத்துல வந்தாலும் ஹோட்டல்ல வந்தாலும் அப்பா தானே வந்தாரு. எப்படி எங்க ஊடகம் தானே அதுல அவங்க உறவு கொடுத்து அவங்க அப்பா வீட்டுக்குள்ளே தானே இருந்து ஊடகம் தானே வெளியே போட்டு வாங்கிச்சது, உங்க அப்பா வீட்டுக்குள்ளே சரி நடுவர்களே, ஒரு கத்தி எடுத்துக்குவோம், அது அம்மா கையில இருந்தா ஒரு காய்கறி வெட்டலாம் பழம் வெட்டலாம், அதே இது ஒரு கசாப்பு கடைக்காரன் இருந்தா அவன் ஆட்டை வெட்டுவான், ஒரு டாக்டர் கையில இருந்தா அவர் ஒரு உயிரை காப்பாத்துவாரு, அந்த டாக்டர் கையில இருக்க கத்தி எவ்வளவு தூய்மையானதோ அதே மாதிரி இந்த பசங்க கையில இருக்க ஊடகம் தூய்மையானதா நடுவர்களே. கத்தி புத்தி இல்லாம பேசாத, எவ்வளவு தூய்மையானது தெரியுமா, டாக்டர் கையில இருக்க கத்தி மாதிரி, அது கொலை பண்ணா கூட பழி கிடையாது டாக்டருக்கு.
இன்னைக்கு இருக்க டாக்டர் எல்லாம் விவரமா இருக்கான். அன்னைக்கு டாக்டர் ஒருத்தனை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போன்ட்டு அவன் போவே இல்லை. இல்ல ஒன்னும் போக சொல்லி 15 நாள் ஆச்சு போனான்னா அதெல்லாம் போக முடியாது டாக்டர். ஏன்டா போக முடியாது? அதெல்லாம் போக முடியாது டாக்டர். ஏ வீட்டுக்கு போக சொல்லி 15 நாள் ஆச்சு போனானடா, அதெல்லாம் போக முடியாது டாக்டர். ஏன்டா போக முடியாது? வீட்டு வித்து தானே ஃபீஸ் கட்டிருக்கேன். நடுவர் அவர்களே, இது மட்டும் இல்ல, இந்த 4 திசை, நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட், இந்த 4 திசையில நியூஸ் கொண்டு வரது எங்க ஊடகம் தான் நடுவர் அவர்களே. இந்த பெற்றோர் கொண்டு வந்தாங்களே சமுதாயம் கொண்டு வந்துச்சா? நியூஸ் என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? N for North, E for East, S for South, W for West. இந்த 4 திசையிலிருந்தும் சேகரிக்கப்பட்ட செய்திகள் நியூஸ். அதானா? அதான் சொன்னேன். அதான் நான் சொன்னேன். அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன். சமுதாயம் என்பது உறவுகளின் சங்கமம், பங்கேற்பு தளம், வாய்ப்புகளை அள்ளித்தெறிந்த மேடை. ஐயா, எனக்குள்ள இருக்கிற திறமை இருக்கிற விஷயம் என்னோட பெற்றோருக்கே தெரியாது. ஆனா எனக்குள்ள திறமையை வெளிக்காட்ட எங்க சமுதாயத்துல வாய்ப்பு தந்தது. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிறாங்களே ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோட திறமையை வெளிக்காட்ட எங்க சமுதாயம் வாய்ப்பு கொடுத்தது. அதெல்லாம் மறந்துட்டாங்க போல. சக மனிதனுக்கு ரத்தம் தேவைப்பட்டா வாடா மச்சி, நான் தருவேன் என்று ஓடி போய் உதவி செய்கிறது இங்க சமுதாயத்துல மட்டும்தான் இருக்கு. அந்த ரத்தத்தை லெட்டர் போட்டா வாங்கினவ, எங்க ஊடகத்து வழியா பேஸ்புக்ல போட்டு தானே வாங்கினவ. நீங்க என்ன கடிதம் போட்டா உங்களுக்கு கள்ளக்கணக்கில் ரத்தம் வந்தது? பேஸ்புக்ல போட போய் தானே வந்தது? வாட்ஸ்அப்லயும் எல்லாத்துக்கும் பரவ போய் தானே இந்த குரூப் ரத்தம் வேணும், யாரெல்லாம் இருக்கீங்களோ ரத்தம் கொடுக்குற நண்பர்கள் வாங்கணும்னு அத்தனை பேர் வந்தாங்க இல்ல? எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு போலல்ல. இந்திய சமுதாயத்துல உறவுகள் முடங்கி கிடைக்கிறது, உறவினை வலுப்படுத்த முடியுமா என கேள்விக்குறியாகவே உள்ளது. ஐயா, இப்ப பாஸ்போர்ட் உணவுனா ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், கொத்த பரோட்டா, பர்கர், பீஸா எல்லாமே வந்திருக்கையா? சுமார் 30 வருஷங்களுக்கு முன்பாக எங்க ஊர்ல படிச்சவங்க குறைவாக தான் இருந்தாங்க. அந்த மைக் வாங்கிக்கோமா, அந்த மைக் கொடுமா, அது கூட அந்த இது வச்சுக்கோ, வால்யூம் கம்மியா இருக்கு. நான் ஆன் பண்ணிக்கோ. நாகரிகம் வளர விற்பனை இல்ல, வீட்டுல வந்து பெற்றோர்கள் அது கேக்குறத செஞ்சு கொடுத்தா ஃபாஸ்ட் ஃபுட் ஏன் கடையில போய் சாப்பிட போறாங்க? பெற்றோர்கள் செஞ்சுதானே கொடுக்காங்க. நடுவர்களே, எங்க செஞ்சு கொடுக்காங்க? எங்களுக்கு எல்லாம் செஞ்சுதான் தரவே, இங்க இருக்க எல்லாருக்குமே செஞ்சுதான் கொடுக்காங்க. உங்களுக்கு செஞ்சு கொடுக்காம தானே அந்த பாரு சவுண்ட் வெளியே வர மாட்டாங்க. அப்போ அறிவெளி இயக்கம் அப்படின்னு தொடங்கி இருக்கு. அல்லாத ஏழை எளிய மக்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாங்க ஐயா இளைய சமுதாயத்தினர். இப்போ எங்க ஊர்ல படிச்சவங்க அதிகம் பேர் இருக்காங்க ஐயா. ஒருவர் எல்லாருக்காகவும், எல்லாரும் ஒருவருக்காகவும் என்றார் மாமேதை கார்ல் மார்க்ஸ். அவரது கூற்றுப்படி மாணவர்கள் பிறரும் உதவும் எண்ணம் கொண்டு செயல்பட தூண்டுவது சமுதாயம் தானேயா? பசியாக ஒருத்தன், பிசியாக ஒருத்தன் என்று வாழும் வாழ்க்கை ஓட்டத்துல இல்லாதவங்க நல்லா வாழ நினைக்க வைக்கிறது எங்க சமுதாயம் தானேயா? ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், பாடி பாடி நடக்கணும், நன்மை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். கருப்பு காந்தி காமதேந்திர மனுஷன உங்களுக்கு எப்படியா தெரியும்? அதுக்கு அடுத்த வரி அந்த பாட்டுல என்ன வரி? வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கைத்தில் ஆடுறான் பாரு, ஆடி முடித்து இறங்கி வந்த அப்புறந்த அண்டா சோறு. சோத்துக்கு தான் ஆடுதான் சமுதாயத்துல. ஒரு ஜான் வயிற்றுக்காக ஒரு மலை கைத்துல உயிரை வைத்து போராடி கொண்டிருக்கிறானே, இதான் உங்க சமுதாயத்தின் பலனா? பலன்லாம் கட்டாத பேசு. வீட்டுக்குள்ளேயே பெற்றோர் எல்லா வளர்ச்சியும் நாங்க நல்லா கொடுத்து வளர்ந்துருக்கோம் சொன்னதாலே ஐயா, அவர் பெற்ற அறிவை ஞானத்தை இந்த சமுதாயத்திற்கு வெளிக்காட்டியதே மறந்துட்டாங்க ஐயா.
அதைத்தான் நான் சொல்கிறேன். மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் வித்திடுவது சமுதாயமே 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 என்று. பெற்றோர்கள் அப்படின்னு ஒரு மூணு பேர், ஊடகமே அப்படின்னு ஒரு மூணு பேர், சமுதாயமே அப்படின்னு ஒரு மூணு பேர். ஆக கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கொட்டியிருக்கிறார்கள். இப்போ நம்ம வந்து தீர்ப்பு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நமக்கு நேரம் அதிகமான காரணத்தால் இந்த தீர்ப்பை அடுத்த மாதம் 28ஆம் தேதி வரை ஒத்தி வைக்கிறேன்னா என்ன பிடிச்சி தூணில் குத்தி வச்சிருவாங்க. பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜின்னு நினைப்பு சொல்லிட்டு ஓடனாய அப்படின்னா தாறுமாறா சொன்னா அதுக்கு பேர் தீர்ப்பு இல்லை, கரெக்டா சொல்லணும். என்ன வாத்தியார் பையனை கேட்டார், 1 கிலோ பஞ்சு 1 கிலோ இரும்பு எதிரா வெயிட் அதிகம்? பையா சொன்னா இரும்பு தான் சார் வெயிட் அதிகம். குறுகிட்ட பேல பஞ்சு 1 கிலோ இரும்பு 1 கிலோ எப்படி இரும்பு வெயிட் அதிகம்? குறுகிட்ட வாத்தியாரன்னு இருக்கல நெல்லும் மொட்டை மாடியில் ஏறி முதல்ல உங்க தலையில 1 கிலோ பஞ்ச போடுறேன், பஞ்ச போட்டான் தயங்கிட்டாரு, இரும்பு போட்டான்னு சொல்லி முடிஞ்சு வச்சு. 2 1 கிலோ தான் அழுத்தம் எங்க இருக்கு, இரும்புல இருக்கு. அந்த மாதிரி பெற்றோர்களும் பெருமைக்குரியவர்கள், ஊடகமும் தேவையான ஒன்று, சமுதாயம் எல்லாத்துக்கும் ஒத்துழைக்கிற ஒன்று. ஆனா யாரால் அந்த மாணவர்கள் நெறிப்படுத்தப்பட்டு வழிகாட்டப்பட்டு உயர்வுக்கு வழிவகுக்கிறார்கள், அதான் கேள்வி. தாய் தந்தையும் பெத்த குழந்தையை வழிகாட்டாம தெருல விடுறதில்லை. ஊர் உலகமும் ஒரு குழந்தை மோசமாக இருந்தாலும் திருத்துவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். ஆனா ஊடகம் உருப்படாம ஆக்குறது அதுதான். இந்த சன் டிவியில பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பொம்பளையெல்லாம் தயவு செய்து இந்த நாடகத்தெல்லாம் பார்க்காதீங்க. எந்த நாடகத்திலையும் ஒரு புருஷன் பொண்டாட்டியே கிடையாது, அவ்வளவு தூரத்துக்கு குடும்பத்துக்குள்ள வந்து விஷத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இல்ல, இந்த பிக் பாஸ் ஒண்ணு போயிட்டு இருக்கு. இவ்வளவு கேவலமான ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாம் நாம வந்து குடும்பத்தோட உட்காந்து பார்த்தோம்னா நாம விளங்குறதுக்கு வழியில். என் வீட்டுக்காரலாம் 24 மணி நேரம் டிவி தான், டொக்கு டொக்கு டொக்குன்னு சேனலை மாத்திட்டே இருக்கா. நானும் கேட்டேன், 24 மணி நேரம் டிவியை பார்க்க உனக்கு அழுக்கலையா? அவ கேட்டா, 7 வருஷமா உம்மா மரக்கட்டையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், அழுத்தா போச்சு. அப்படின்னா அடிமையாக மாறிக்கொண்டிருப்பது, நம்மை அடிமையாக்கி கொண்டிருப்பது டிவிங்கிற ஊடகம். ஆனா அதை தாண்டி செல்போன், யோசித்து பாருங்க. பெத்த பிள்ளைய கூட தரையில போட்டான், செல்போனு கிளப்பட மாட்டான். அந்த குழந்தைக்கு இல்லாத மரியாதை செல்போனுக்கு இருக்கு. அப்படியே பேசிக்கிட்டே போறான். இந்த காலத்துல லேண்ட்லைன் இருந்த வீட்டுல போன் அடிச்சுன்னா வீட்டுக்குள்ள ஓடுவாங்க. இப்ப செல்போன் எடுத்து தெருவுக்கு வந்துதான், சிக்னல் கிடைக்கலன்னு. அன்னைக்கு அடுத்த பேசிட்டே ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டான். அவரு இன்ஸ்பெக்டர் பிடிச்சு உள்ள வச்சுட்டாரு, கேஸ் கிடைக்கலன்ட்டு. இன்னொருத்தன் பேசிக்கிட்டே பக்கத்துல இருந்து லேடிஸ் ஹாஸ்பிட்டல் போயிட்டான். அங்கிருந்து ஒரு பொண்ணு சிக்னல் கிடைக்கிற வழியை வந்துச்சு, 2 சிக்னலையும் சேர்ந்து. அதான் ஒரு கவிஞன் எழுதினான், அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள், அவள் கையும் நோக்கியா இவள் கையும் நோக்கியா, அவ அப்பனும் நோக்கினான் அடிச்சு நோக்கினான். அப்படின்னா ஊடகம் என்ற ஒரு ஆயுதம் இன்னைக்கு நமக்கு செல்போன் இல்லாத முடியாதுங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா இந்த ஊடகம் இந்த குழந்தைகள் கையிலே கிடைத்தால், செல்போனாலும் சரி கம்ப்யூட்டர் ஆனாலும் சரி வாட்ஸ்அப் ஆனாலும் சரி ஃபேஸ்புக் ஆனாலும் சரி, நல்ல விஷயங்களை வந்து கொட்டி கொண்டிருந்தால் பரவாயில்லை. ஆனால் அத்தனையும் அசிங்கங்களையும் குப்பைகளையும் கொட்டி கொண்டு குடும்பத்தை சிதைத்துக் கொண்டிருக்கிற போது மாணவர்களை நெறிப்படுத்துவது வழிப்படுத்துவது ஊடகங்கள் அல்ல என்பதனாலே ஊடகம்னு பேசுனே யாரு? ஊடகம், ஊடகம் இல்ல ஊடகம். ஆனா ஊடகம்ங்க ஊடகம் வாங்க. அதனால அந்த ஊடகத்தால் இந்த நாட்டுக்கோ வீட்டுக்கோ எந்த அளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு பெருமை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதனால அந்த ஊடகத்தை நாம் ஒதுக்கி விடுகிறோம். இப்ப சமுதாயம் பெற்றோர் ரெண்டு பேரும் தான் இருக்காங்க. சமுதாயம் நமக்கு தெரியும், ஒரு வீட்டுக்கு கடவுள் வந்தார். அப்ப நான் கடவுள் வந்திருக்கேன், ஐடென்டி கார்டு இருக்கான்னு கேட்டான். இல்ல திமிரில பேசாத உன்னை அடிச்சிருவேன். சரி இப்ப வந்தேரு, என்ன விஷயம் வந்தேரு? உனக்கு வரம் கொடுக்க வந்தேன், நான் உன்ன கூப்பிடலையா? கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டாலும் வரவேண்டா. சரி இப்ப என்ன பிரச்சனை? உமக்கு என்ன கொடுக்கணும் அதே மாதிரி 2 பங்கு எழுத்துட்டுக்காரன்னு கொடுப்பேன், அது என்ன கணக்கு? உனக்கு ஒரு கார்னா அவனுக்கு 2 காரு, உனக்கு ஒரு வீடுனா அவனுக்கு 2 வீடு, உனக்கு ஒரு சைக்கிள்னா அவனுக்கு 2 சைக்கிள். ஓஹோ, அப்ப எனக்கு ஒண்ணுன்னா அவனுக்கு 2 கொடுப்பேரோ? சரி கடவுள், அப்ப எனக்கு வலது கண்ணு வழங்காம போட்டும். இப்ப எழுத்துட்டுக்காரனுக்கு 2 கண்ணு வழங்காம போயிடும். இதுதான் சமுதாயம். அடுத்த வீட்டுல இருக்கவன் சந்தோஷமா இருந்தா வயிறு எரியுது,
பக்கத்து விட்டு ரோசா செடி பூத்துதுன்னா நடராத்திரி கொதிக்க கொதிக்க வெந்நிய கொண்டி கொட்டி அந்த செடி அழிஞ்சி அந்த குழந்தை அழுது குழி செடியில அப்படின்னா ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்ப பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் வாழ்வதற்கு பிடிக்காத இந்த சமுதாயம். டெல்லியில ஒரு போட்டி வச்சாங்க, ஒரு மூணு பேரை பிடிச்சாங்க, ஆந்திராக்காரன் ஒருத்தன், பஞ்சாப்காரன் ஒருத்தன், தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்தன். மூணு பேரும் கண்ணை கட்டிடுவாங்க, ஒரு காருக்குள்ள கையை நீட்டி வெளியே வருது, கையை மட்டும் நீட்டிக்கணும். பஞ்சாப்ல இருந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி நோக்கி கார் வந்துகிட்டே இருக்கு. மாநிலத்து எலுகு வந்தோடனே சொல்லணும், யார் மாநிலத்து எலுகையில் சொல்றாங்களோ அவங்களுக்கு முதல் பரிசு. கார் அங்கிருந்து வந்துகிட்டே இருக்கு, பஞ்சாப் தாண்டி ஒரு 20 கிலோமீட்டர் வந்தோடனே பஞ்சாப்காரன் சொன்னா எங்க ஊர் வந்துட்டுன்னா இறக்கி விட்டாச்சு அவனை. ஆந்திராவை 10 கிலோமீட்டர் வந்தோன்னா அவன் சொன்னா அவனை இறக்கி விட்டாச்சு. திரும்ப கார் கன்னியாகுமரி நோக்கி வந்துகிட்டே இருக்கு, தமிழ்நாடு பார்டர் வந்தோன்னு நம்மளால அடிச்சிட்டான். கடைசியில பார்டர்ல கண்டுபிடிச்ச தமிழ்நாட்டுக்காரனுக்கு முதல் பரிசு, 10 கிலோமீட்டர் கண்டுபிடிச்ச ஆந்திராக்காரனுக்கு 2வது பரிசு, 20 கிலோமீட்டர்ல கண்டுபிடிச்ச பஞ்சாப்காரனுக்கு 3வது பரிசு. மூணு பேர் பேசுறாங்க, எப்படி கண்டுபிடிச்சானு, பஞ்சாப் நீ தான் நல்லா கண்டுபிடிச்ச சொல்றா. உடனே அவன் சொன்ன, நானும் கையை வழி நீட்டி வந்தானா, நீட்டி வந்தா நீட்டி வந்தானா, திடீர்னு ஒரு இடத்துல தாடியும் தலைப்பாவும் தட்டுப்பட்டுது, எங்க ஊருக்காரப்பே தான் குடிக்காம அலைவான், இது பஞ்சாப்னு கண்டுபிடிச்சான்னா. சரி ஆந்திரா நீ எப்படி கண்டுபிடிச்சானா, நானும் கையை நீட்டிட்டே வந்தனா ஒரே மொட்டையாவ தட்டுப்பட்டுது, திருப்பதியில மொட்டைப்பட்ட அவன் திருத்தரும் அலைஞ்சான் கண்டுபிடிச்சிட்டான்னா. சரி ஆந்திரா மொட்டை பஞ்சாப் தாடி தமிழ்நாடு எப்படி கண்டுபிடிச்சான்னா, நானும் கையை நீட்டி வந்தனா திடீர்னு ஒரு இடத்துல கையில இருந்து மோதிரத்தையும் வாத்தியும் காணும், போற போக்கில் அடிக்கானா எங்களா தான் இருக்கணும், அதனால தமிழ்நாடு வந்ததுன்னு கண்டுபிடிச்சான். எப்ப என்ன நடக்கும், எங்க எதை சுருட்டுவான் என்பதே தெரியாத நிலையில் சமுதாயம் என்பது அத்தனையும் கள்ளர்களின் கூட்டமாக மாறிக்கொண்டிருக்கிற போது இந்த சமுதாயத்துக்கு வருகிற இந்த குழந்தைகள் உங்களாலையும் வழங்க மாட்டாங்க, அவங்களும் வழங்க மாட்டாங்க. அதை விட பெற்றோர்கள் இதுவும் சொல்லி முடிஞ்சு வச்சு, இதுவும் சொல்லி முடிஞ்சு வச்சு. ஆனா பெற்றோர்கள் அவர்கள் தான் பொறுப்பானவர்கள், அப்படி ஒரு காலத்துல இருந்தாங்க. இப்போ அந்த காலத்துல 12 புள்ள பெத்தாங்க, பாய் விரிச்சு பரிசையா படுக்க போட்டிருப்பாங்க. திடீர்னு ராத்திரி ஒரு பாய்க்கு காணும் எம்டியா கிடக்கும், என்னடா இவனை காணும், அதுக்கப்புறம் தான் தேடுவாங்க. ஆனா இப்போ ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தையும் கொண்டு எங்கேயாவது சேர்த்துட்டு, அந்த காலத்துல 5 வயசு வரைக்கும் தாயின் மடியில குழந்தை வந்து வளர்ந்தது, 5 வயசு வரைக்கும் தாய்ப்பால் குடிச்சது, கடைசியில தாயை கூட வச்சு காப்பாத்துச்சு. இப்ப 3 வயசுல அந்த பையல தூக்கி ஒரு ட்ரௌசர்ல போட்டு அவன் பின்னாடி புக்கை போட்டு அந்த புக்குக்குள்ள பிஸ்கட் எல்லாம் போட்டு தூக்கத்தோட தூக்கி ஆட்டோல போட்டு ஆட்டோக்காரன் கட்டி ஸ்கூல்ல போட்டு அங்க ஆயாக்கா ஓரமா அவனை தூங்க போட்டு அவனுக்கு கொடுத்த பிஸ்கட்டெல்லாம் யோவா வாயில போட்டு அவ விரிஞ்சுக்கிட்டே போறான், பயா சுருங்கிக்கிட்டே போறான். 3 வயசுல தூக்கி போட்டானா 30 வயசுல அவன் அம்மாவை தூக்கி முதியோர் இல்லத்துல போடுறான். அப்போ குழந்தைகளுக்கு தாயிடமிருந்து கிடைக்க வேண்டிய அன்பும் பாசமும் இன்றும் கிடைத்து கொண்டிருக்கிறதா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் எல்லா தாயும் தந்தையும் அப்படி இருப்பார்களா? ஒரு வீட்டில் சாதம் குறைவா இருந்தா தாத்தா நிறைய சாப்பிடுவார், சாம்பார் டேஸ்டா இருந்தா அப்பா நிறைய சாப்பிடுவார், அவியல் சூப்பரா இருந்தா அண்ணன் நிறைய சாப்பிடுவான், தக்காளி பச்சடி நல்லா இருந்தா தங்கச்சி நிறைய சாப்பிடுவா. ஆனால் எல்லாரும் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தால்தான் தாய் சாப்பிடுவாள். அந்த தியாகம் கொண்ட தெய்வம் வாழுகிற இடம் வீடு. அதனாலதான் ஒரு கவிஞர் சொன்னா, கன்றின் குரலும் கண்ணி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா, கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா. அந்த அம்மா என்னைக்காவது குழந்தைக்கு துரோகம் நினைப்பாளா? ஒரு வீட்டிலே பெண் குழந்தை பிறக்கிறது என்றால் அது கடவுள் தந்த பரிசு. அந்த பெண் குழந்தை என்பது ஒரு வீட்டிலே இன்னொரு தாய் இருப்பதற்கு சமம் என்று சமுதாயம் சொல்கிறது என்றால், இயற்கையிலேயே இறைவன் பெண்ணை படைக்கிற போது ஆணை படைத்ததை விட 1 மாதம் அதிகமாக எடுத்துக்கொண்டானான். ஏன் இவ்வளவு காலம் என்று கேட்கிற போது இறைவன் சொன்னான், இந்த பெண்ணுக்குள்ளே கருணையை வைக்க வேண்டியிருக்கிறது, இரக்கத்தை வைக்க வேண்டியிருக்கிறது, அன்பை வைக்க வேண்டியிருக்கிறது, குடும்ப பொறுப்பை வைக்க வேண்டியிருக்கிறது, எல்லாரையும் அரவணைத்து செல்கிற பண்பை வைக்க வேண்டியிருக்கிறது என்றால், அந்த பெண்மையின் பெருமை எங்கே இருக்கிறது என்றால் பெற்றோர் என்ற பொதியலுக்குள்ளே இருக்கிறது என்பதாலே அந்த தாயும் சரி தந்தையும் சரி. தந்தை என்பவன் யார்? ஒரு கவிஞன் எழுதினான், நான் தோளில் அமர்ந்து சாமியை பார்த்தேன், அதன் பின்புதான் தெரிந்தது என்னை தூக்கி சுமந்ததே என் சாமிதான் என்று. அப்படின்னா தந்தை என்பவன் அவ்வளவு சிறப்பானவன். இந்த புறாவோட வாழ்க்கையை பார்த்துருப்பீங்க, தாய் புறா தான் வந்து எல்லா இறையும் எடுத்து வந்து குஞ்சுகளுக்கு ஊட்டும், தேப்பம் புறா ஓரமாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும், ஒரு வேலையும் செய்யாது. ஆனால் அந்த குஞ்சு லேச ரெக்கையை பறத்து அப்படியே ரெக்கமுளைச்சி பறக்க ஆரம்பிக்கும் போது கீழே வந்து விழும். அப்பந்தான் தந்தை புறா அப்படி தாண்டி பறந்து வந்து கீழே விழுகிற புறாவை ஏந்தி
எப்போது தடுமாறினாலும் தடமாறினாலும் உள்ளை தாங்கி பிடிக்க நான் இருக்கிறேன் மகனே என்று தந்தை தன்னுடைய கடமையை செய்வான் என்றால், பாசத்தை ஊட்டி, பரிவை ஊட்டி, அன்பை ஊட்டி தாய் வழிகாட்டுவாள். உலகத்தை காட்டிய அறிவை ஊட்டி தந்தை வழிகாட்டுவான் என்பதாலே ஒரு குழந்தையின் எதிர்காலம் வளமான எதிர்காலமாக அமைவதற்கு ஊடகத்தை விட சமுதாயத்தை விட பொறுப்பும் பொறுமையும் பெருமையும் கொண்டவர்கள் பெற்றோர்களே, பெற்றோர்களே, பெற்றோர்களே என்பதை தீர்ப்பாக சொல்லி இந்த அரங்கத்தை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்த அத்தனை பெருமக்களையும் வாழ்த்தி, மிகச் சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை தந்த குழந்தைகளுக்கும் எங்களது நன்றிகளை காணிக்கையாக்கி என் சிற்றறிவுக்கு எட்டிய கருத்துக்களை கொட்டியிருக்கிறேன். குறை இருந்தால் பொறுத்துக் கொள்ளுங்கள், நிறை இருந்தால் வாழ்த்து சொல்லுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.